गोपी जीप ले इतना पट्टू पूछ पतिया मिस्टर ये देखा जीप नहीं उतरेंगे व्हाट क्या 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 राधा இந்த ரெண்டு மக்கங்களுக்கும் தமிழ் தெரியாது போல இருக்கு கொஞ்சம் கிண்டல் பண்ணலாமா நமக்கு தமிழ் தெரிஞ்ச மாதிரியே காமிச்சுக்காத வாட் மிஸ்டர் வாட் டு யூ வாண்ட் மேம் சாப் தோடா லிஃப்ட் दीजिए நோ மிஸ்டர் லப்பன் டப்பம் லப்பன் டப்பம் நஹி ஏ ஹமாரா குரு ஹை ஸ்ரீமான் படக் படக் மை இன்கா சிஷ்யன் ஹை லடக் லடக் கேட்டிங்களா இந்த வெல்ட்ரிகா மூஞ்சிக்கு பேரு படக் படகா வெல்ட்ரிகா மூஞ்சி வெல்ட்ரிகா மூஞ்சி नो नो कत्रिका मुंजी मेरा मुंजी कत्रिका मुंजी तुम्हारा मुंजी मुटकोस मुंजी प्यारी मारा मुंजी क्या मुंजी है सुंदर का मुंजी यह मुझे पता सुंदर का मुंजी ने अड्डी मुठल तड्डी मुठल अशोशो इवे तमिल तेरी पुल के मिस्टर वी आर वेरी सॉरी उंगल तमिल तेरियाद नैनिचे नांगे तमाश पनीटो दय से वड़ी विडंगे वनकाग एल्लाती मन्निक्रे ओ थैंक यू अय्यो காத்தறங்கி படிச்சே இப்ப என்ன பண்றது எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா என்ன வீல்ல காத்தறங்கி படிச்சே பின்னாடி பம்ப் இருக்கு கொஞ்சம் காத்தடிச்சு விடுறீங்களா ஒன் கண்டிஷன் என்ன எங்க ரெண்டு பேருக்கு லிஃப்ட் கொடுக்கணும் ஜீப்ல இடம் இல்லையே மனசு வச்ச இடமா இல்ல நான் வேணா உன் மடியில உட்கார்ந்துக்கறேன் சரி நீ வேணா என் மடியில உட்காரு இடியட் நான் அப்படி தொங்கிட்டு வரேன் சும்மா இருங்கடி ஹெல்ப் பண்றங்கறங்க அத போய் கேக்குறீங்களா மிஸ்டர் உங்களுக்கு நாங்க லிஃப்ட் கொடுக்கறோம் முதல்ல காத்தடிச்சு விடு ஓகே பம்ப் अयो नमक अड़िया मैडम आइए அந்த பொம்மை நவேல அந்த பொம்மை நவேல மிஸ்டர் என்னப்பா இது கண்ணாடி உடைச்சிட்டே கஸ்டமர் போயிடுச்சு கை தவறி விழுந்து மன்னிச்சுங்க அரே என்ன வேலை செய்ற நீ நிம்பக்கு வேலை இல்ல வெளிய போ மன்னிச்சுங்க சார் நோ எக்ஸ்க்யூஸ் நிம்ப சம்பளத்துல 20 ரூபாய் பாக்கி இருக்கு வாங்கிட்டு போ சார் எனக்கு சம்பளம் வேணாம் அதுக்கு பதிலா அந்த பொம்மையை கொடுங்க அரே நம்மளுக்கு பொம்மை வேணும் நம்மளுக்கு பணம் வேணும் எடுத்துட்டு போ थैंक यू பொம்பளைய பார்த்து தவறிட்டா தப்பு பொம்பளைய பார்த்து கை தவற விட்டுட்டா கூடவா தப்பு அரே நம்மளுக்கு தெரியாதவன் சரியில்லை இந்தாப்பா முதலாளி இந்தாப்பா டேய் சொல்றத கேடா 20 வருஷம் என்கிட்ட வேலை செஞ்சு டேய் சொல்றேன் இல்ல 20 வருஷமா நீதான் என்கிட்ட முதலாளியா வேலை பாத்துட்டு இருக்கற இப்போ என்ன சொல்றே ஆனா அப்ட அம்மியா பிறகுதா அப்புறம் நான் மாத்திரம் குரு இல்லாத இடத்துல எனக்கு என்ன வேலை இப்போ என்ன செய்ய போறே என்ன செய்யறதா கம்பளி கடையில என்ன போத்திட்டு படுக்கவா சொல்ற நானும் வேலைய விட்டு போறேன் அரே நிம்பல் குரு சம்பள பாக்கி வேணாம் சொல்லி பொம்மை எடுத்துக்கிட்டு போறோம் இப்போ நிம்பல் என்ன செய்ய போறான் அவன் பாக்கி குடு அய்யோ பாப்ரே பாப் மேடம் ஏ நீங்க ரொம்ப பிரியமா கேட்டிங்களே அந்த பொம்மை கொண்டு வந்திருக்கேன் இந்த நோ தேங்க்ஸ் ப்ளீஸ் ரொம்ப ஆசையா கேட்டிங்களே அப்படி என்ன அதிசயமான பொருளா பணத்தை கொடுத்தா எங்க வேணா வாங்கலாம் ஆனா இந்த மாதிரி பொம்மை கிடைக்காது உங்களை நான் மறுபடி சந்திப்பேன்னு நினைக்கவே இல்ல அதனால தான் கடையில உங்களை பார்த்த உடனே என்ன ஏரியாம கையில இருந்த கண்ணாடி கீழ விழுந்துருச்சு அதனால என் வேலையும் போயிடுச்சு அரேவே ஐ அம் சோ சாரி ஓ சாரி ப்ளீஸ் இந்த பொம்மையை வாங்கிக்கங்க இது சாதாரண பொம்மை இல்ல கையை தொட்டா சிரிக்கும் தலையை தொட்டா அழுவும் அப்படினா மனுஷன் எப்படி பட்டவன் இந்த பொம்மை கூட தெரிஞ்சு வச்சிருக்கு வாட் எ ஸ்வீட் டாக் பொம்மைனா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா இந்த பொம்மை மாதிரி இருக்கிற அழகான குழந்தைகளை கண்டாலும் பிடிக்கும் மிஸ்டர் மிஸ்டர் ஐ ஹேம் பேர் கோபி இஃப் யூ டோன்ட் மைண்ட் உங்க பேர் ராதா தேங்க் யூ மிஸ்டர் கோபி பொம்மைக்கு பணம் வாங்காம போறீங்க இது நான் அன்பா கொடுத்த பொருள் அன்புக்கு விலை பேச வேண்டாம் அப்படி இல்ல ஒரு பொருளை விலை கொடுத்து வாங்கினா அத பாக்கும்போது வித்தவனுடைய ஞாபகம் வராது ஆனா அன்பா கொடுத்தா அத பாக்கும்போது கொடுத்தவனுடைய ஞாபகம் தான் வரும் தேங்க் யூ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் காஷ்மீர் தமிழ் சங்கத்தின் சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஃபேன்சி டிரஸ் அண்ட் ஸ்கேட்டிங் காம்படிஷனில் கடைசியாக மிஸ் ராதாவும் மிஸ்டர் கோபியும் கலந்து கொள்வார்கள் ये
படகு படகு ஆசை படகு 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 ஆசை படகு போவோமா பொன்னுலகம் படகு படகு ஆசை படகு 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 ஆசை படகு போவோமா பொன்னுலகம் முக்காடு போடும் மேகத்தை விலக்கடி லைலா உன் அழகுக்கு சலாம் லைலா உன் அழகுக்கு சலாம் லைலா ஆடவர் உலகில் ஆண்மகன் நீயே அடிமையன்றோ நான் உனக்கு அரசனன்றோ நீ எனக்கு அரசனன்றோ நீ எனக்கு மணல் வெளி மேலே மணமகள் இருக்க மணமகள் பல்லாக்கி போகின்றாள் மனதையும் கல்லாக்கி போகின்றாள் உடல் வெறும் கூடு உயிர் உன்னோடு மரகதடோலி உடலோடு என் மனமெனும் டோலி உன்னோடு லைலா படகு ஆசை படகு 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 ஆசை படகு போவோமா பொன்னுலகம் பயந்த மனது பார்த்து படகு பயந்த மனது பார்த்து படகு இதுதானே அனார் என்றால் மாதுளம் ஆசை கொண்ட மாதுளம் அனார் என்றால் மாதுளம் ஆசை கொண்ட மாதுளம் சலீம் என்ற மன்னவன் சலாம் வைத்தான் உன்னிடம் உண்மை காதல் 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 இந்த காதல் போயின் சாதல்
உண்மை காதல் 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 இந்த காதல் போயின் காதல் சலீம் 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 அனார் காதலிளம் கவிதையெல்லாம் கல்லறைக்கே போகுமென்றால் காதலினும் தத்துவமே கடவுளிட்ட தண்டனையோ கடவுளிட்ட தண்டனையோ படகு படகு ஆசை படகு 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 ஆசை படகு போமா பொன்னுலகம் பயந்த மனது பார்த்து பழகு பயந்த மனது பார்த்து பழகு இதுதானே என் உலகம் போமா பொன்னுலகம் அத்தனை போட்டிகளிலும் மிஸ்டர் கோபியும் மிஸ் ராதாவும் முதல் பரிசு பெற தகுதியானவர்கள் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த இருவரையும் மேடைக்கு வரும்படி அழைக்கிறேன் யாருக்கு கொடுக்கிறது யோசனை பண்றீங்களா பரவாயில்ல அழகான சுமைகளை பெண்கள் தான் சுமக்கணும் அவங்களுக்கே கொடுக்கு அதுல எனக்கு பாதி பங்கு இருக்கு பாதிதானே அவங்க சிரிக்கிறதுல அர்த்தம் இருக்கு இந்த பாதிதான் இந்த பாதிக்கு ஆதாரம் இந்த பாதிதான் இந்த பாதிக்கு அழகு மிஸ்டர் கோபி நாங்க மெட்ராஸ்ல ஒரு ஸ்கேட்டிங் ஸ்கூல் நடத்திட்டு இருக்கோம் அதை மேனேஜ் பண்றது உங்களால வர முடியுமா என்ன யோசிக்கிறீங்க சாரி சார் நான் சந்தர்ப்பம் கழிச்சு என்ன பாக்குறேன் குட் தேங்க்ஸ் இட்ஸ் எ பட்டக்கட நீங்களா யாருக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க உங்களுக்காக தான் எனக்காக என் பாட்டம் வேணுமா எடுத்துக்கங்க இல்ல இந்த போட்டோ நெகட்டிவ் வேணும் அது எனக்கா எடுத்து உங்ககிட்ட எப்படி கொடுப்பேன் ஐ சி ஏன் பர்மிஷன் இல்லாம என் போட்டோ எப்படி எடுப்பீங்க மரியாதை கொடுங்க அது சமய சந்தர்ப்பம் வரும்போது கொடுக்குறேன் சமய சந்தர்ப்பம் அத பத்தி எனக்கு என்ன எதுக்காக என் கூட போட்டோ எடுத்தீங்க ஐயோ ஐயோ அது ஏன் கேக்குறீங்க உங்களை மாதிரி அழகான பெண்களை பார்க்கும்போது அவங்களோட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறதும் சறுக்கி விளையாடுறதும் டயருக்கு காத்தடிக்கிறது எங்களுக்கு சர்வசாதாரண என் நண்பன் ராவு உணர்வாயே நான் சொல்றதை ரொம்ப வேண்டாம் என் வாழ்க்கையிலேயே ஒரு பொண்ணு கூட இதுதான் முதல் தடவை கடைசி தடவை போட்டோ எடுத்துக்கிட்டேன் என்னாலதான் உங்களுக்கு வேலை போச்சுன்னு சொன்னீங்க தெரிய வேலை நாளைக்கு மெடிக்கல் காலேஜுக்கு வாங்க நான் உங்களுக்காக ஒரு நல்ல வேலை ஏற்பாடு பண்ணித்தரேன் மேடம் நீங்களே கூப்பிட்டாச்சு இல்ல அப்புறம் நம்ம குரு மெடிக்கல் காலேஜுக்கு என்ன மென்டல் ஹாஸ்பிட்டலுக்கே கூட வருவா அம்மா பிரியமா கோபி ஏன் இன்னைக்கு இவ்வளவு நேரம் கடையில வேலை அதிகமா வேலையா வேலையா படக் படக் என்னப்பா சொல்ற முதலாளி கோபிய கடையை விட்டு வேலை போயிடுச்சா என்னப்பா நடந்தது ஒண்ணு இல்லம்மா அம்மா கடைக்கு ஒரு பொண்ணு வந்துச்சு கோபி அந்த பொண்ணோட கண்ணையே பாத்துச்சு கையில் இருந்த கண்ணாடி கீழே உடந்து உடஞ்சு போச்சு உடனே முதலாளி கோபி கழுத்துல கைய வச்சு பார்த்தா அவங்க கம்மடே எனக்கு வேலை போனது உண்மைதான் அம்மா ஆனா அதுக்கு பதிலா வேற வேலை கிடைச்சிருச்சு எங்கப்பா ஸ்கேட்டிங் ஸ்கூல்லையா கேட்டீங்க ஆமா அந்த பைசத்துல தானே எந்த வேலையும் நீ ஒழுங்கா செய்ய மாட்டேங்கிற அம்மா மெடிக்கல் காலேஜ எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்கறதா என் ஃப்ரெண்ட் என்கிட்ட சொல்லியிருக்கான் அம்மா ஏப்பா தாயே அடுத்த வீடு பாரு புரியலையா பசிக்குதுமா வாங்கப்பா சாப்பிடலாம் வேண்டாமா நான் எடுத்து போட்டு சாப்பிடுவேன் இனிமே நீ எந்த வேலையும் செய்ய வேண்டாம் உனக்கு உடம்பு சரியில்லை ஆமா நீ தினமும் இப்படித்தான் சொல்லிட்டு இருக்க இந்த வீட்டு வேலைகளை பொறுப்பா கவனிக்க நீ ஒருத்தைய கூட்டிட்டு வந்தா நான் ஏப்பா வேலை செய்ய போறேன் உனக்கு ஒரு வேலைக்காரி வேணும் அவ்வளவுதானே இல்லப்பா இந்த வீட்டுக்கு ஒரு மருமகள் மருமகளா ஆமா இப்ப உனக்கு ஒரு படக் படக் அடுத்த வருஷம் எனக்கு ஒரு படக் படக் ஆமா
பக்கத்துல இருக்கிற மகனை விட்டுட்டு எப்போ வரப்போற மருமகளை பத்தி யோசனை பண்ணிட்டு இருக்கேன். கோபி, சீக்கிரம் உன்னை கல்யாண கோலத்துல பாக்கணும் எனக்கு ஆசையா இருக்கப்பா. நான் சோறதுங்கிறத பாக்கணுங்கிற ஆசையே இல்லையா உங்களுக்கு? அம்மா நீங்க தான் கோபியா? ஆமா, உங்க ட்ரெஸ் எல்லாம் கழட்டிடு. ட்ரெஸ் யூ மீன் எல்லா ட்ரெஸ்ஸையும்? எல்லாத்தையும் தான். இவங்களுக்கு முன்னால சார். எஸ், ரிமூவ் இட். மை டியர் ஸ்டூடண்ட், நாம இப்ப காஷ்மீருக்கு ஸ்டடி டூர் வந்திருக்கோம். இங்க எப்பவுமே குளிர் அதிகமா இருக்கும். சில சமயங்கள்ல அந்த அதிக குளிரை தாங்க முடியாம உடம்பே மரத்துக்கும். அந்த மாதிரி ஆபத்தான சமயங்கள்ல நீங்க என்னென்ன பரிசோதனைகள் செய்யணும், எப்படி சிகிச்சை கொடுக்கணும்ன்றத இவர் மூலமா உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போறேன். டாக்டர், உங்க பிரசங்கத்தை அப்புறம் வச்சுக்கோங்க, முதல்ல பரிசோதனை ஆரம்பிங்களே. மிஸ்டர் கோபி சார், இப்பதான் நீங்க ரொம்ப அமைதியா இருக்கணும். இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே விட்டீங்கன்னா அமைதி ஆயிடுவேன். ஸ்டூடெண்ட்ஸ், இவரை நல்லா எக்ஸாமின் பண்ணி இவருடைய பல்ஸ், பிபி, டெம்பரேச்சர் எல்லாத்தையும் நோட் பண்ணுவீங்க. இது வந்துடுறேன் சீக்கிரம், எல்லாத்தையும் பாருங்களேன். பல்ஸ் நீங்க தொட்டது டபுள் ஆயிடுச்சு. குயிக் குயிக் பல்ஸ் ஸ்டில் ஆன் நார்மல். பாடி ஹீட் டபுள் ஆயிடுச்சு. உங்க கை பட்டோன்னே புஷ். பாடி ஹீட் நார்மல். நார்மல். அப்புறம் ஹார்ட் பலக் பலக். இத பாருங்க, நீங்க அனௌன்ஸ் பேசிட்டே இருந்தீங்க. ஐ கேன் ஹெல்ப் யூ. இல்ல, நோட் பண்ணிட்டீங்களா? நோட்டா? நீங்க போன உயிரே எடுத்துட்டாங்க. இப்ப இவர் உடம்பு மறுத்து போக ஆரம்பிச்சிருக்கு. என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்? கொராமினன் சென்மின் இன்ஜெக்ஷன் கொடுக்கணும். டாக்டர், அந்த மருந்தெல்லாம் இருக்கான்னு சீக்கிரமா பாருங்க, இல்லாட்டி நாகயா. அந்த மாதிரி நேரத்துல மெடிசன் கிடைக்கல, நான் என்ன செய்யணும்? பிராண்டி கொடுக்கலாம். சப்போசிங் பிராண்டி கிடைக்கலன்னா? விளக்கினுடைய வெப்பத்துல கூட குளிர போக்கலாம். அந்த சமயத்துல அதுவும் கிடைக்கலன்னா இவரோட ஆத்மா சாந்தி அடைய ஆண்டவனை வேண்டிக்க வேண்டும். அம்மா தாயே, நீ டாக்டர் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி வைத்தியம்னா பேஷண்ட்டுக்கு மருந்தே கிடையாது, பரலோகத்துக்கு பாஸ்போர்ட் தான். இந்த மாதிரி நேரங்கள்ல தான் பேஷண்ட தூங்கவே விடக்கூடாது. அப்படி தூங்க விட்டா அது நிரந்தரமான தூக்கமா மாறிடும். சாதாரணமா மனுஷனுடைய உடல்ல எப்பவும் உஷ்ணம் இருந்துகிட்டே இருக்கும். வேற எந்த மருந்து கிடைக்காத நேரத்துல இப்படி குளிரால பாதிக்கப்பட்ட நோயாளியுடைய உடலை அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியுடைய ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடல்ல இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்யணும். நோயாளியை காப்பாத்த இதை தவிர வேற வழியே இல்லை. அது எப்படின்னா, டாக்டர் என்ன டாக்டர் நீங்களே தொட்டுக்கிட்டு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வர வேணா அவங்கள விடுங்க. ஏமா, யூ ஆர் ரைட், யூ ஆர் ரைட். நீங்க யாராவது ட்ரை பண்றீங்களா? ஐயா பாப்பா, நீயாவது கொஞ்சம் பிராக்டிக்கலா ட்ரை பண்ண, ஃபியூச்சருக்கு நல்லது. நோ தேங்க்ஸ், தேவையில்லை. டாக்டர், நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட் நாங்க புரிஞ்சுக்கிட்டோம். வெரி குட். மிஸ் கோபி, நீங்க எழுந்து போய் கேஷ் பணத்தை வாங்கிக்கீங்க. எந்த குழந்தை பிராக்டிக்கலா ட்ரை பண்ணீங்களா? நாட் நவ். வெரி வெரி பேட். ராதாயங்க, டாக்டர் ராதாயங்க, ராதாவோட அப்ப வந்திருக்கேன்னு சொல்லு. ஓஹோ, உனக்கு தமிழ் தெரியாதா? பாபாயா மேரே பாப் நீ? உங்க அப்பே இல்ல, ராதாக்கி பாபாயா போலோ. அச்சா அச்சா, போலோ போ. 30 ரூபா கொடு. பதி, நீ எங்க வந்த? எக்ஸ்பெரிமெண்ட்க்கு ஒரு ஆள் வந்திருந்தாங்க, அதனால வந்தேன். அதான் ஒரு 30 ரூபாய்க்காக இப்படி ஐஸ் கட்டியில விழுந்து புரளணுமா? உனக்கு ஏன்பா அந்த தலையெழுத்து? தலையெழுத்தாவது மண்ணாங்கட்டியாவது, எல்லாம் காதல் காதல். என்ன சொல்ற? டாக்டர் ராதா இல்ல, அவ என்ன காதல்? நீ தினம் கையையும் காலையும் ஆபரேஷன் பண்ற மெடிக்கல் ஸ்டூடெண்ட்க்கு காதலாவது கத்திரிக்காயாவது? கோபி, இதெல்லாம் நீ நம்பாத. மெடிக்கல் ஸ்டூடெண்டா இருந்தா என்ன, பில்டிக்கா இருந்தா காதல் வராதா? ராதா என்ன மனப்பூர்வமா காதலிக்கிறாயா? என்ன இது? என்ன வாக்கிங் ஸ்டிக்? இதை வச்சு நடக்கவும் செய்யலாம், அடிக்கவும் செய்யலாம். இப்ப என்ன செய்யறாப்ல கைஸ் ஐடியா? உன் பேரன் தான். எல்லாரும் என்ன செல்லமா கோபின்னு வாங்க. ஆனா என்னுடைய பேர் கோபாலகிருஷ்ணன். கோபாலகிருஷ்ணா? ஒண்ணும் கோகுலம் இல்ல, மெடிக்கல் காலேஜ். கோபிகள் எங்கெங்க இருக்காங்களோ அங்கெல்லாம் கோபாலகிருஷ்ணன் இருப்பார். ராதா உன்னை காதலிக்கிறாளா? வேற என்ன உன்ன காதலிக்கிறாளா? ராதா கோபாலகிருஷ்ணன் காதலிக்காம குலாம் முகமதைய காதலிப்பா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு மேம். என்ன மேம்? ராதா உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னாளா? என்ன மேம் தெரிய, ராதாவை பத்த அப்ப கேள்வி கேட்கற மாதிரி கேட்கற. ராதாவை நான் பெக்கல, என் பொண்டாட்டி பேசுறேன். அப்படிதான் நீங்க ராதாவோட அப்ப? என்ன
தமிழ்நாட்டு பையன் உடம்பு எப்படி இருக்கு? இருக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? மறுபடியும் பல்ஸ் பாக்கணுமா? நான் இங்கே படுத்துக்கிறேன். பாருங்க, முதுகு தோலே உறிஞ்சி போகும். அதுதான் ஏற்கனவே வெந்நீர் தொட்டில தள்ளி விட்டு உடம்பு தோலை எல்லாம் உரிச்சிட்டீங்களே. சோ சாரி, அதே விளையாட்டுக்காக. அந்த விளையாட்டை இங்க கொஞ்சம் விளையாடுங்களேன். மிஸ்டர், என்ன பேச்செல்லாம் ஒரு மாதிரியா போகுது? அது ஐஸ்ல இருக்கிறதால உடம்பெல்லாம் மறந்து போச்சு, அதனாலதான் பேச்செல்லாம் ஒரு மாதிரி போச்சு. பக்கத்துல ஆஸ்பத்திரியும் இல்ல, மருந்தும் இல்ல. வருங்கால டாக்டரே, என்ன கொஞ்சம் கவனிங்களே, என்ன கொஞ்சம் கவனிங்களே. ஐயோ, என்ன கொஞ்சம் கவனிங்களே. சர்வத்ர ஹரிநாம சங்கீர்த்தனம். ஹரி ஹரி ஓம் ரங்க ஹரி. அம்மா சொன்னா சரி சரி. ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி, ஹரி ஓம் ரங்க ஹரி. அம்மா சொன்னா சரி சரி. ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி. ஐயாவும் என்ன ஹரிபரி. ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி. அம்மா சொன்னா சரி சரி. காதல் நடிச்ச அமராவதியை கையை பிடிச்ச அப்புறம் தானே சோழம் துளிச்ச அதைத்தானே இவன் பள்ளியில் படிச்சான். ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி, ஹரிவம் ரங்க ஹரி. ஐயாவும் என்ன ஹரிபரி. Thank you.
அதிகம் போரே ஆபத்து ராஜா ஆரம்பத்தில் பயபடும் லேசா காதல் என்பது முள்ளில் ராஜா பாப்பா திருப்பதி வெங்கடேசா அதிகம் போரே ஆபத்து ராஜா ஆரம்பத்தில் பயபடும் லேசா காதல் என்பது முள்ளில் ராஜா பாப்பா திருப்பதி வெங்கடேசா மங்கை அழகில் காடு மணக்கும் மார்பில் அணைச்சா சூடு பறக்கும் மங்கை அழகில் காடு மணக்கும் மார்பில் அணைச்சா சூடு பறக்கும் வாடை காற்றை உடம்பு மறக்கும் வானலோக கதவு திருக்கும் அறிவோம் ரெங்க ஹரி 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 அம்மா சொன்னா தரி தரி அறிவோம் ரெங்க ஹரி ஐயாவுக்கு என்ன ஹரிபரி அறிவோம் ரெங்க ஹரி 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 மருந்து கிடைக்காத நேரத்தில் புலிதான பாதிக்கப்பட்ட இப்படிப்பட்ட நோயாளியோட உடம்பு அழுத்தமா கட்டி பிடிச்சு நோயாளியோட ஒவ்வொரு அங்கத்திலையும் நம்ம உடம்பு இருக்கிற உஷ்ணம் பரவும்படி செய்ய முடியும் காப்பாத்த அதுதான் ஒரே வழி அதுதான் ஒரே வழி அதுதான் ஒரே வழி வழி
அந்த நிலைமையில உன்னை எப்படி காப்பாத்துறதுன்னு எனக்கு புரியல. அப்போ டாக்டர் ஆனந்த் சொன்னதுதான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அதை தவிர எனக்கு வேற வழியே தெரியல ராதா. மௌனமா இருந்து என்ன கண்டிக்கிறியா இல்ல தண்டிக்கிறியா? நான் செய்தது தவறா இருக்கலாம், ஒருவேளை அது பாவமா கூட இருக்கலாம். ஆனா ஒரு உயிரை காப்பாத்தணுங்கிற நல்ல எண்ணத்தை தவிர வேற கெட்ட எண்ணமே இல்ல ராதா. ஏன் பேசாம இருக்கு? என்ன மன்னிச்சேன்னு சொல்றாதா? உங்க மேல தப்பு இல்லைன்னு ஒரு வார்த்தை சொல்றாதா பிளீஸ்? கோபி, நீங்க என் உயிரை காப்பாத்தினதுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. அதனாலதான் பேச முடியாத பூமி ஆயிட்டேன். ராதா கோபி, ராதா ராதா கோபி, நான் என்னைக்கும் என்ன உங்களுக்கு அர்ப்பணிச்சிட்டேன். இன்னைக்கு என் உயிரை காப்பாத்தி என்ன உங்களுக்கு சொந்தமாக்கிட்டீங்க கோபி. தத்து தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினே, அதை இங்கே கண்டே. நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன். தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினே, அதை இங்கே கண்டே. பணியும் பாடும் மெல்லிய ராகம், புல்லின் மீது பணியும் பாடும் மெல்லிய ராகம். பூமை என்ன இதழ்களின் மீது கட்டுக தாளம் கொட்டுக மேளம். நாளை நாளையில் திரிந்து நல்ல நேரம் பார்த்து வந்து கட்டி கட்டி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினே, அதை இங்கே கண்டே. வந்து ஆடையை தொட்டால் கைகள் தள்ளுமா? காற்று வந்து ஆடையை தொட்டால் கைகள் தள்ளுமா? காலில் இருந்து தலைவரை ஆடி காதல் சொல்லுமா? நாளை நாளை என்றிருந்தேன், நல்ல நேரம் பார்த்து வந்தேன். தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினே, அதை இங்கே கண்டே. Thank you.
விஜயசாலை திரை எழுந்தது என்ன இருந்தாலும் முறப்படி நமக்கு கல்யாணம் நடக்கல இல்லையா இந்த விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன சொல்லுவாரோன்னு பயமா இருக்கு இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு நான் இன்னைக்கே உங்க அப்பாவை பாக்குறேன் விஷயத்த சொல்லி நம்ம கல்யாணத்துக்கு பர்மிஷன் வாங்கிடுறேன் என்ன சொல்ற உங்க கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கல என்ன எங்க குடும்ப கௌரவமே கெட்டு போகும்னு என்ன மறைமுகமா பயமுறுத்துறீங்க நான் அப்படி சொல்றேன் நானும் ராதாவும் கணவன் மனைவியா வாழணும் அதுக்கு நீங்க ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்றேன் ஒண்ணும் தெரியாத அப்பாவை பொண்ணை ஏமாத்தி அவ்வாழ்க்கை நாசம் பாக்குறியா இல்லைங்க என்ன மனப்பூர்வமா காதலிக்கிற ராதாவை ஏமாத்த கூடாதுங்கிறதுக்காக தான் சொல்றேன் உன்ன மாதிரி வெறும் பயல காதலிச்சா ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட லாட்டரி அடிக்கணும்னு ராதாவுக்கு தெரியாது என்னால சாப்பாடு கொடுக்க முடியுமோ முடியாது ஆனா அவளுக்காக என் உயிரையும் கொடுக்க முடியும் ஒரு கோடீஸ்வர மகன் உன்ன மாதிரி ஏழை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவ எப்படி சுகமா இருக்க முடியும் சுகமா இருக்கிறதுக்கு பணம் மட்டும் போதாதுங்க உன்ன மாதிரி ஏழை பசங்க வழக்கமா பாடுற பல்லவிதான் இது ராதாவை நீ மறந்துடு அது மட்டும் என்னால முடியாது அவ என் வீட்டு படிக்கட்ட தாண்டி உன் கூட வருவான்னு மனசால கூட நினைக்காத ராதா எனக்காக எதையும் இழக்க தயங்க மாட்டான் வாழ்க்கை பூரா அவ எங்களுக்கு தடுக்க போறான் அது நடக்காது அது நடக்கத்தான் போகுது நீங்களும் பார்க்கதான் போறீங்க அத ராதாவே உங்ககிட்ட சொல்லதான் போறேன் கோபி உன்னத்தான் தேடி வர்றேன் ஏ வணக்கம் போல அம்மாவுக்கு நெஞ்சு வரி வணக்கம் போல டாக்டர் கொண்டு விட்டு வர ஓ டாக்டர் விட்டு இல்ல கொஞ்சம் அருகில வந்துட்டு அன்புள்ள ராதா உங்க அப்பாவை சந்தித்து நம் கல்யாண விஷயமாக பேசினேன் அவர் சம்மதிக்கவில்லை இந்த உலகமே எதிர்த்தாலும் நானும் நீயும் கணவன் மனைவியாக வாழப்போவது உறுதி என் அம்மாவுக்கு உடல்நிலை மோசமாக இருப்பதால் நான் வீட்டுக்கு போகிறேன் கூடிய சீக்கிரம் உன்னை சந்திக்கிறேன் ராபோ ராதா வந்தோட இது கொடுத்துரு இத பாரு பெரியமா இருக்கிற நிலைமையில கோபி நீ சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கிறது பெட்டர் எனக்கு கல்யாணம் எப்பவோ ஆயி போச்சு உனக்கு எனக்கு தெரியாம கல்யாணம் ஆயிடுச்சா யாரும் இந்த குடுத்து வச்ச படக் படக் எல்லாம் விவரமா சொல்றேன் நான் வீட்டுக்கு போறேன் நீ இங்கே இருந்து ராதா வந்தோட இந்த லெட்டர் கொடுத்துரு ஓகே டே அடே எவ்வளவு சந்தோஷமான சமாதானத்தை சொல்லிட்டு போறேன் இதை இப்படி கொண்டாட எங்கிட்ட படம் இல்லையே படம் மாத்திரம் இருந்திருந்தா ஒரு முழு பாட்டுல முடிச்சுதான் உள்ள தள்ளி உலகே மாயமன் ஒரு பாட்டு பாடி ஒரு உருளும் உருண்டு இருப்பனே தம்பி இந்த மாதிரி சமயத்துல ஒன்ன மாதிரி ஆளுகளை சந்தோஷப்படுத்துறதுதான் எனக்கு சந்தோஷம் அப்ப என்ன நீங்க குஷிப்படுத்த போறீங்களா சார் உனக்கு வேணுங்கிறத கேளு சார் நீங்க தான் எனக்கு தெய்வம் பாய் ஒன் ஸ்காட்ச் ஸ்காட்ச் வேண்டாம் சுதேசி போதும் கொஞ்சம் நாரும் ஆனா சீக்கிரமா ஏறும் ஓகே இந்தியன் சோடா வேண்டாம் ஐயா குடல்ல நடுங்கிற மயிலுக்கு போர்வை கொடுத்தானே தேவரங்கிற அரசன் அவ என்னங்க வள்ளல் குடல்ல நடுங்கிற என்ன மாதிரி ஆளுக்கு பிராண்டிய கொடுத்து சூடு ஏத்துறீங்களே நீங்களும் அரசன் என்னத்துக்கு அரசன் சக்கரவர்த்தி குழந்தை கொடுற மாதிரி கொண்டா அப்பா அப்பா இதெல்லாம் ஏன் தண்டம் ஐயா உங்களை கடைசி வரைக்கும் மறக்க மாட்டேன் ஐயா ஆ
ஏண்டா டே? டேய் என்னங்கடா டே? யாரடா? உங்களதாங்கடா டே. டேய் சட். ராதா வரலையா டே? வருவா வருவா. ஹலோ டாடி, நீங்க எங்க இருக்கீங்க? உனக்கா தாமா காத்துக்கிட்டு இருக்கற. குட் மார்னிங் படர் படர். குட் மார்னிங் ராமு. நான் ராமு இல்ல, போஸ்ட்மேன். போஸ்ட். அன்புள்ள ராதாவுக்கு எனக்கு ஏற்கனவே திருமணமாகி விட்டது. அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். நான் உன் தந்தையிடம் கேட்டேன், அவர் மறுத்து விட்டார். நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை. நம்பவே முடியல. ராதா, இன்னமும் அவனை நம்புறியா? இல்ல டாடி, கோபி அப்படிப்பட்டவர் இல்ல. உண்மையா பொய்யா அவன் சிநேகிதனையே கேட்டுருவோம். டேய் டேய், ஹலோ, எப்போ நீங்க? கோபி கல்யாணம் ஆச்சா இல்லையா? கோபிக்கு எப்போ கல்யாணம் ஆயிப்போச்சு? ராமு, உண்மையா சொல்ற? பிராந்தி மேல சத்தியமா சொல்றேன், இந்த வேற எங்க அப்பா மேல எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன். நான் எவ்வளவு குடிச்சாலும் நிதானந்த வர்றதில்ல. நிதானம் தவறுனாலும் நான் போய் சொல்றது இல்ல. கோபிக்கு கல்யாணம் எவ்வளவு ஆயிப்போச்சு? புரிஞ்சுக்கிட்டியாமா? நீ அவனை உண்மையா விரும்பி இருக்கிற, ஆனா அவன் பணத்துக்காட்டா உன்ன விரும்பி இருக்கான். நீ அவனை மறக்க முடியலன்னு சொல்லு. அவன் என்ன பணம் கேட்கறானோ நான் கொடுக்கறேன். வேண்டாப்பா, வேண்டாம். இனிமே நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம். இந்த இடத்துல இருந்து போயிடலாம். வருங்கால மாப்பிள்ளையாச்சு காத்துக்கிட்டு ஹலோ ராதா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்ல, படம் சரியில்லை. எனிவே, ஆல் தி பெஸ்ட் ரமேஷ். தேங்க் யூ. கம் ஆன், கம் ஆன். பெரியோர்களே, தாய்மார்களே, என்னுடைய மருமகன் ரமேஷ் சின்ன வயசுலயே அங்கிள் அங்கிள் உங்க உடம்பு சௌரியம் இல்லையா, நான் ஊசி போடுறேன்னு டாக்டர் விளையாட்டு விளையாடுவான். இப்ப அவன் பெரிய டாக்டரா இருக்கிறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அவனுடைய வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமா அமையணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், சின்ன வயசுலயே தாய் தந்தை இறந்து
அனாதையா இருந்து என்ன, ஆதரிச்சு படிக்க வச்சு டாக்டர் ஆக்கினதே அங்கிள் தான். அவருக்கு நான் எப்படி நன்றி செலுத்த போறேன்னே எனக்கு தெரியல. அவரை நான் தெய்வமா நினைக்கிறேன். என் வாழ்நாள் பூரா அவரை நான் மறக்கவே மாட்டேன். இந்த பார்ட்டிக்கு வந்து என்ன பெருமைப்படுத்த உங்க எல்லோருக்கும் என் நன்றி. தேங்க்யூ வெரி மச். ரமேஷ் அங்கிள் கொஞ்சம் இப்படி வர்றியா? எக்ஸ்கியூஸ் மீ ஆல் ஆஃப் யூ. எக்ஸ்கியூஸ் மீ ரமேஷ், நீ ஃபாரின் போற, அங்க இருக்கிற நல்ல பழக்க வழக்கங்களை மாத்திரம் கத்துக்கிட்டு வா. அங்கிள் கெட்டதே என் கண்ணில் படாது, அது உங்களுக்கு தெரியாதா? தெரியும்பா, இருந்தாலும் நான் சொல்ல வேண்டியது என் கடமை பாரு. நான் என்ன சின்ன பையன்தான் கெட்டு போறதுக்கு? நீ நல்ல வந்தா, ஆனா சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கு, அது போதி மரத்து புத்தனையும் திரும்ப சித்தார்த்தன் ஆக்கிடும். அங்கிள் புத்தன் சித்தார்த்தன் ஆகலாம், ஆனா நான் நானே தான், எப்பவும் நானே தான். நோ சேஞ்ச் அட் ஆல். ராவாவை பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன அங்கிள் புதுசா கேக்குறீங்க? ஷீ இஸ் அ வெரி நைஸ் கேர்ள். அப்புறம் ஏன் நான் தள்ளி போடுற? அவ கழுத்துல மூண முடிச்ச போட்டு கையோட ஃபாரின் களைச்சிட்டு போய. அங்கிள் நான் ஃபாரினுக்கு போறது ஹையர் ஸ்டடிஸுக்காக, ஹனிமூனுக்கு இல்ல. அதுக்கு இல்ல ரமேஷ், தனியா போற உனக்கு ஒரு துணை இருந்தா நல்லதுதானே? அங்கிள் அப்படின்னா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்படி இல்லப்பா. அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்ல இல்லையா? ரமேஷ் நான் பொண்ண பெத்தவன், அதனாலதான் இவ்வளவு அவசரப்படுறேன். டோன்ட் வரி அங்கிள், நான் ஃபாரின்ல இருந்து திரும்பி வந்ததும் ராதாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகே. Attention please, passengers on Malaysian Airlines flight 894 to London are requested to check through immigration, customs and security. Thank you. Radha, onna purinja na romba thoorthu pora. On nyabagarathama nee enak enna kudukka pora? Edavadu kudutha tha ungalku nyabagam varuma? Naughty girl, I will never forget you. Adikkadi nee letter edukku, na edhir paathukitte irpen. Neenga edhir paakkrathukaga eludhunuma illa naana nenaikkum bodhu eludhunuma? Nalla pesa kattukitta. ஃபார்ல இருந்து நான் திரும்பி வந்ததோ அது எப்படி நினைக்கிறது? ரமேஷ் பிளைன் டைம் ஆச்சு, வரவிட. ஓகே ராதா, நான் போயிட்டு வரேன். ஓகே ரமேஷ், ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ ரமேஷ், நீ போயிட்டு கிரேட் சர்ஜனா திரும்பி வரணும். தேங்க் யூ சார். திரும்பி வரும்போது நாம கிட்ட வேண்டாங்க. பை பை. தெரிஞ்சதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும் கேளுங்க, இப்பவே தருங்க. ஆனா என்ன கல்யாணம் பண்றதுக்காக இல்ல, என் அடியோட மறக்கிறதுக்காக, இந்த வீட்டு பக்கமே வராம இருக்கிறதுக்காக. ராதா, பணத்தை கொடுத்தா இந்த உலகத்தையே வரைக்கு வாங்கிடலாம், ஆனா இந்த உலகத்தையே கொடுத்தால் உண்மையான உள்ளத்தை வரைக்கு வாங்க முடியாது. உண்மையான அன்பு இருந்திருந்தா உங்களையே நம்பி இருந்தவளை வாழ வைக்க வேற பேசல எழுதிருப்பீங்களா? ஆமா. நீ எழுதின லெட்டர் என்கிட்ட தான் இருக்கு, அதுக்கு விளக்கமா உனக்கு நான் பதில் சொல்றேன். மேல போ. நீ எதுக்காக இங்க வந்த? ராதா என்ன வெறுக்கிறதுக்கு காரணம் என்ன? அதை தெரிஞ்சுட்டு போறதுக்காக வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டு போறதுக்காக வந்தியா? தெரிஞ்சு ராதா உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவங்க அத்தா ரமேஷ காதலிச்சு அவ வாழ்க்கையில் ஏற்பட்ட எதிர்பாராத சம்பவத்துக்காக அதை நினைச்சு பின்னால வருத்தப்பட்டான், அதனாலதான் உன்னை மறக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டான். ராதாவுக்கு ரமேஷுக்கு நிச்சயதார்த்தம் கூட ஆகி போச்சு, இனிமே நீ வருத்தப்பட்டும் பிரயோஜனம் இல்ல, அவளை நினைச்சுக்கிட்டு அர்த்தம் இல்ல. ராதாவை நீ மறந்து, மறக்கிறதுக்கும் நினைக்கிறதுக்கும் ஆண்டவன் எனக்கு ரெண்டு மனசை கொடுக்கறியே. எனக்கு இருக்கிறது ஒரே மனசு. ராதாவுக்கு சொந்தமான ரெண்டு பொருள் என்கிட்ட இருந்தது, ஒன்னு அவளுடைய மனசு,
ரெண்டாவது இந்த பரிசு. மனச அவளே பறிச்சுக்கிட்டா. இந்த பரிசை நான் அவளுக்கு கொடுக்கறேன். கொடுத்துருங்க. உனக்கு ஏதாவது வேணும்னா கேடு தர்றேன். நான் விரும்புறத உங்களால கொடுக்க முடியாது. நீங்க கொடுக்கறத என்னால வாங்கிக்க முடியாது. மனச விட்டு போனதும் இல்லாம ஞாபகத்துக்கு வச்சிருந்த போட்டோவும் எடுத்துட்டு போயிட்டியா கோபி? மிஸ்டர் கோபி, இன்னும் கொஞ்ச நாள் இங்கேயே இருந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா உங்க அம்மா உடம்பு சீக்கிரமா குணமாயிடும். அப்படியே செய்யலாம் டாக்டர். அம்மா, நீங்க படுக்கையிலே இருக்க கூடாது. அப்படியே தினம் வாக்கிங் போயிட்டு வாங்க. நல்ல வேலை வாக்கிங் போக சொல்லிட்டீங்களா? இனிமே சும்மா இருக்க மாட்டாங்க. இந்த ஆஸ்பத்திரி வேலையை அவங்களே சேர்த்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. தயவு செய்து படுக்கையில இருக்க சொல்லுங்க. நீங்க தாய் மேல வச்சிருக்கிற பாசத்தினால இப்படி சொல்றீங்க. நான் டாக்டரா இருக்கிறதுனால என் கடமையை சொல்றேன். உங்க அம்மா அதிகமான வேலை செய்யவும் கூடாது, படுக்கையிலேயே இருக்கவும் கூடாது. ஓகே ஓகே டாக்டர். இது சாதாரண பொம்மை இல்ல. கையை தொட்டா சிரிக்கும், தலையை தொட்டா அழுவும். என்னம்மா செய்யற? இந்த பொம்மைக்கு கிடைச்ச அதிர்ஷ்டம் கூட எனக்கு கிடைக்கலையே நினைச்சு நான் வேதனைப்பட்டு இருக்கேன்பா. என்ன சொல்ற? இந்த பொம்மைய போல எனக்கும் இதே எல்லாம் இருந்திருந்தா நான் எவ்வளவோ நிம்மதியா இருந்திருப்பேன். கல்யாணம் ஆக போற உனக்கு இந்த வேதாந்தம் எல்லாம் எதுக்குமா? கல்யாணத்துக்கே தகுதி இல்லாத எனக்கும் கல்யாணத்துக்கும் என்னப்பா சம்பந்தம்? என்னமா அர்த்தம் எல்லாம் பேசுற? எப்பவோ நடந்த தவறுக்காக காலமெல்லாம் நீ கல்யாணமே இல்லாம இருக்க போறியா? வாழ்க்கையில ஒரு பொண்ணு ஒருத்தனுக்கு தான் தன்னை அர்ப்பணிக்க முடியும். கற்புங்கிறது பெண்ணுக்கு மாத்திரம் இல்ல, ஆணுக்கும் வேணும். ஆனா சில ஆம்பளைங்க அதை மறந்து விட்டு எத்தனையோ தவறுகளை பண்ணி விட்டு சந்தோஷமா இருக்காங்க. அறியாம ஒரு பொண்ணு சிறு தவறு பண்ணி விட்டா அதுக்காக காலம் பூரா கண்ணீர் விட்டே சாகணுமா? உன்னை எவனோ ஏமாத்திட்டு போயிட்டா அதையே நினைச்சு நீயா வருத்தப்படுற? அப்பா, இன்னொருத்தரை ஏமாத்திட்டாரு, அதுக்காக நான் இன்னொருத்தரை ஏமாத்த விரும்பல. என் மனவேதனை புரியாம பேசுறியம்மா. உன்னை கல்யாண கோலத்தோட பாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். நீ என்னடா இந்த வீட்டுல கெட்டி மேலமே கேட்க கூடாதுன்னு சொல்றியம்மா? கெட்டு போன பொண்ணும் பட்டு போன மரமும் ஒண்ணுப்பா. இனிமே என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. நான் உன்னை பெத்த தரப்ப இந்த கல்யாணத்துக்கு கண்டிப்பா நீ சம்மதிச்சே ஆகணும். அப்பா, நான் உங்க மகங்கிற முறையில உங்களுக்கு எஞ்சி கேட்கறேன். தயவு செஞ்சு இந்த கல்யாணத்துல என்ன வற்புறுத்தாதீங்க. ரமேஷுக்கு உனக்கு கல்யாணம் நடந்தே தீரும். நடக்காது, இது நடக்கவே கூடாது. இந்த கல்யாணத்தை நடத்தியே காட்டுவேன். அதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன். என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்கவே நடக்காது. பார்க்கறேன். என்னம்மா உனக்கு? காமாமூர்த்தி, என் மக வயிற்றுல வளர்றது குழந்தை இல்லை, அது ஒரு அவமான சின்னம். எங்க குடும்ப கௌரவத்தையே கெடுக்க வந்த குட்டி சாத்தாப்பா. அப்படின்னா உன் பொண்ணு அநியாயமா ஒருத்தனை நம்பி ஏமாந்துட்டாப்பா. இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா என் மானம் மரியாதையே போயிடும். அதுக்காகத்தான் நான் அவளை இங்க கூட்டிகிட்டு வந்தேன். எனக்கு நீ உயிர் சினைது, உன்னை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன், எனக்கு ஒரு உதவி செய்யணும். நான் என்னப்பா செய்யணும் சொல்லு. என் மக வயிற்றுல இருக்கிற கருவை அழிக்கணும்னு நினைச்சா அதுக்கு அவ சம்மதிக்க மாட்டேன். நானும் அதுக்கு சம்மதிக்க மாட்டேன். எப்படியோ குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவ இங்கேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது நான் பாத்துக்கிறேன். ஓகே. எஸ்
ஒண்ணும் இல்ல டாக்டர், எனக்கு கூடிய சீக்கிரம் உடம்பு குணமாகும்னு நீங்களே சொல்றீங்க. என் பையனும் வேலைக்கு போயிடுறான். பகல் பூராவும் சும்மா உட்கார்ந்துட்டு இருந்தா எனக்கு சோம்பேறித்தனமா இருக்கு. உங்க ஆஸ்பத்திரியில ஏதாவது ஒரு வேலை இருந்தா எனக்கு கொடுங்க டாக்டர். எங்க ஹாஸ்பிட்டல்ல ராதான் ஒரு பெரிய பணக்கார பொண்ணு அட்மிட் ஆயிருக்கு. அவங்க ஹெல்ப் கூட ஒரு ஆள் தேவை. எதுக்கும் அவங்கள ஒரு வார்த்தை கேட்டு சொல்றேம்மா. ஆனா இது என் பையனுக்கு தெரிய வேண்டாம், தெரிஞ்சா வேண்டாம்னு சொல்லிடுவான். சரிம்மா வா செல்வநாயகம், கொஞ்சம் இருங்கம்மா. ராதாவுக்கு உதவியா இருக்கிறதுக்கு இந்த அம்மாவை வச்சுக்கிட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். போ இஷ்டம். ரொம்ப நன்றி டாக்டர், வரேன். மூர்த்தி, இப்ப நான் எதுக்கு திரும்பி வந்த தெரியுமோ? எதுக்கு? ராதாவோட விஷயம் வெளியில தெரிஞ்சா எனக்கு ரொம்ப அவமானம். இவங்க நல்லவங்க தானே? அவங்க ரொம்ப நல்லவங்கடா. அப்படின்னா தாராளமா இருக்கட்டும். இன்னில இருந்து இந்த ஸ்கேட் ஸ்கூலுக்கு நீங்க தான் இன்சார்ஜ். உங்களுடைய ட்ரைனிங்ல இங்க வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்கேட் பண்ண கத்துப்பாங்க நான் எதிர்பார்க்கறேன். அஜய், இன்னில இருந்து இவர் தான் இந்த ஸ்கேட் ஸ்கூலுக்கு இன்சார்ஜ். இனிமே இவர் சொல்றதா கேட்டு நீங்க நடந்துக்கணும். ஓகே கோபி, இதுதான் உங்க குவார்டர்ஸ், நீங்க இங்கே தங்கிக்கலாம். நாம இவரோட ஒண்ணும் தான், நான் இல்லாம அவரால் இருக்க முடியாது, அவரால் நான் இல்லாம இருக்க முடியாது. பாயஸ் நீங்களும் இங்கே தங்கிக்கலாமே. அதோ அதுதான் உங்க குவார்டர்ஸ். எனக்கு குவார்டர் பத்தாது இல்லையா, புல்ல வேணும். குவார்டர் போதும். நேத்து வந்தவன் இந்த ஸ்கூலுக்கு இன்சார்ஜா, நம்மளை விட பெரிய ஆளா? We will see. ராதம்மா என்ன ஐயா, வெள்ளிக்கிழமை அதுவும்மா, எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிட்டு நெத்தியில பொட்டு இல்லாம இருக்கியம்மா, வாயும் வயிறுமா இருக்கிற நீ எப்பவும் பூவும் பொட்டுமா, மகாலட்சுமி மாதிரி மங்களகரமா இருக்கணும்மா. இதோ வரேன் மக்கும்மா, வச்சுக்கம்மா. மாப்பிள்ள எப்போ வருவாரு? உங்க வீட்டுக்காரர் வெளியூர்ல இருக்காரா? உன் புருஷன் குழந்தை பிறந்தவும் உன்னை பார்க்க வருவாரா? உன்ன வேலைக்கு சேர்த்தது குங்கும போட்டு வைக்கிறதுக்கும் குடும்ப வளாரத்துல தலையிடுறதுக்கும் இல்ல. பாப்பா உன் வேலைய பாரு. நீ செஞ்ச பாவத்துக்கு அடையாளம். அப்படிதான் அந்த குழந்தைய ராதா வளர்ப்பாளா? அந்த அவமான சின்னத்தை பார்க்கவே மாட்டேன். குழந்தை பிறந்ததும் அதை மறந்துட்டு அவளும் அவளுக்கு வரப்போற கணவனும் பாரினுக்கு போறாங்க. பெத்த பிள்ளைய விட்டுட்டா போறா? விரும்பி பெத்த பிள்ளையா இருந்தா எடுத்துட்டு போவா, இது வேண்டாத பிள்ளைதானே, அதனால விட்டுட்டு தான் போறான். குழந்தைய கொண்டுட்டு போய் எங்க விட போறீங்க? இந்த மாதிரி அசிங்கங்களை வளர்க்க இடமா இல்ல, எத்தனையோ அனாத விடுதி இருக்கு. ஐயா இது ரொம்ப அநியாயம். எது அநியாயம்? வீதியில விட்டறியாம அனாத விடுதியில சேர்க்கறதா? தாய் தகப்பன் உயிரோடு இருக்கும் போது எதுக்காக அந்த குழந்தை அனாத விடுதிக்கு போகணும்? 10 மாசம் சுமந்து பெத்த தாய் அதை வெறுத்தாலும் பாசத்தோட வளர்க்கறதுக்கு அப்பன் ஆயிருக்கேன். தயவு செய்து அந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்துருங்க. ஓஹோ, குழந்தைய இப்ப கெஞ்சி வாங்கிட்டு போய் அப்புறம் ராதாவை என்னை மிரட்டி சொத்துல குழந்தைக்கு பங்கு இருக்குன்னு சொந்தம் கொண்டாடவா? சச்சே, உங்க சொத்துக்கு என்னைக்குமே உரிமை கொண்டாடி நான் வரமாட்டேன். குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. ஐயா உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செய்து என் குழந்தை என்கிட்ட கொடுத்துருங்க. கொடுக்கறேன், ஆனா ஒரு கண்டிஷன், குழந்தைய பத்தி தாய்க்கோ தாய பத்தி குழந்தைக்கோ எப்பவுமே தெரியக்கூடாது. நான் சொல்ல மாட்டேன். இந்த ரகசியம் வேற யாருக்கும் தெரியக்கூடாது. இனிமே என் மக வாழ்க்கையில் நீ தலையிடவும் கூடாது. இதுக்கு சம்மதம் நான் குழந்தைய அவன்கிட்ட ஒப்படைக்கிறேன், இல்ல எத்தனையோ அனாத விடுதி இருக்கு, தூக்கி எறிஞ்சிருவேன். பிறக்க போற என் குழந்தை மேல ஆணையா சொல்றேன். இந்த ரகசியத்தை நான் வேற யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன். அப்ப சரி, குழந்தைய கொடுக்குறேன். தேங்க்யூ. சார்,
ஒரு குட் நியூஸ். உங்களுக்கு ஒரு அழகான பேர பையன் பிறந்திருக்கா. ஊக்கு முடியும். அசல் இவர் மாதிரி இருக்கு. ராதா இப்படி இருக்கா? அந்த அம்மா ரொம்ப நல்லா இருக்கு. இவ்ளோ சந்தோஷ சமாச்சாரம் சொல்லே ஒரு ட்ரீட் கொடுக்க கூடாது? அம்மா மனசுல கவலை இருக்கு அதெல்லாம் யார்கிட்ட போய் சொல்லுவேன் கடவுள்கிட்ட தான் சொல்லணும் இதெல்லாம் கேட்க கடவுள் நேரா வர மாட்டார் அதனால தான் அந்த குழந்தை எடுத்து வளர்க்கறேன் ஏன்னா கடவுளும் குழந்தை ஒன்னு பாருங்க யாரோ பெத்த பிள்ளைய நீ எடுத்து வளர்க்கறேன்னு சொல்ற பாரு கோபி உன் மாதிரி நல்ல புத்தி எல்லாருக்கும் இருந்தா இந்த உலகத்துல அனாதைகளே இருக்க மாட்டார் குழந்தை எடுத்து வளர்க்கறது பெருசு இல்ல அந்த மாதிரி ஒரு குழந்தைய குடுக்கறதுக்கு இந்த மாதிரி பெரிய மனுஷனுக்கு மனசு வருது பாருங்க அதுதான் ரொம்ப சார் இந்த பேர பையன் எவ்வளவு அழகு பாருங்க சார் சிஸ்டர் அந்த குழந்தை என்கிட்ட கொடுங்க அவர் தொட்டா ஒட்டிக்கும் சிஸ்டர் பாரத்தை ஃபில்ல பண்ணி மிஸ்டர் கோபி கிட்ட ஒரு கையெழுத்து வாங்கிக்கிங்க எஸ் டாக்டர் வர டாக்டர் கோபி தாய் தகப்ப இல்லாத குழந்தைகள் எத்தனையோ அனாத விடுதியில் இருக்கு அங்க கொண்டு போய் உங்க பணத்தை கொடுங்க உங்களுக்கு புண்ணியமாவது ஏற்படும் இந்த குழந்தைக்கு அப்ப இருக்கா இத வளர்க்கறதுக்கு அவளுக்கு தைரியம் இருக்கு செல்வநாயகம் ராதா மயக்கம் தெளிஞ்சு குழந்தை எங்கன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது செத்து போச்சு இல்ல இருக்காது என் குழந்தை செத்து இருக்காது அது முகத்தை கூட நான் பாக்கலப்பா எங்கப்பா என் குழந்தை அம்மா குழந்தை முகத்தை நீ பார்த்தேன்னா ரொம்ப வேதனைப்படுவேன்னுதான் அதை புதைக்க சொல்லி அம்மா நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு விருந்தாளி வந்திருக்காரு பாத்தியா இது யார் குழந்தைப்பா இனிமே நம்ம குழந்தை தான் வச்சுக்கே என்ன சொல்ற நான் வேலைக்கு சேர்ந்ததுல இருந்து எனக்கு கோயில் போக நேரம் இல்ல இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேன் யாரோ ஒரு ஏழை பொண்ணு இந்த குழந்தைய பெத்துட்டு செத்து போயிட்டாளாம் பூசாரி இந்த குழந்தைய என்கிட்ட கொடுத்து நீ வளர்க்கறியாப்பான்னு கேட்டாரு சரி நான் வளர்க்கறேன்னு எடுத்துட்டு வந்துட்டேன் அம்மா இந்த குழந்தைய நாமே வளர்க்கலாம் இல்ல தாராளமா வளர்க்கலாம்ப்பா குழந்தை அழகா இருக்கு இல்லம்மா சின்ன வயசுல நீ இப்படியே தான் இருப்பேன் உனக்கும் கல்யாணம் ஆயிருந்தா இந்நேரம் இதே மாதிரி ஒரு குழந்தை பிறந்திருக்கும் இத என் குழந்தையாவே நினைச்சுக்கம்மா ஆமா கோபி இத பார்த்தா வேற வீட்டு பிள்ளை மாதிரியே தெரியல நம்ம வம்சத்து குழந்தை மாதிரியே இருக்கு நீ குழந்தைய பாத்துக்கம்மா நான் போய் பால் வாங்கிட்டு சரிப்பா சிஸ்டர் சிஸ்டர் ராதா குழந்தை பிறந்துடுச்சா அந்த குடும்பம் ஏமா கேக்குறீங்க பிறந்ததுமே குழந்தை செத்து போயிடுச்சு அதே நினைச்சு அந்த அம்மா அழுதுட்டு இருக்காங்க ஐயோ பாவம் ஆண்டவன் இப்படியா சோதிக்கும் ஆண்டவன் நம்மளை இப்படி சோதிப்பான்னு நான் நினைக்கவே இல்லை அதையே நினைச்சு வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா இனிமே என்னம்மா பிரயோஜனம் நடந்ததை மறந்துருமா எப்படிப்பா மறக்க முடியும் என் வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றத்தை அந்த குழந்தைய பார்த்தா அது மறக்கலாம்னு நினைச்ச ஆனா அதை என் கண்ணால கூட பார்க்க முடியாம போயிடுச்சப்பா ராதா எல்லாம் கேள்விப்பட்டேன் உனக்கு இந்த நிலைமை வந்திருக்க கூடாதுமா என்னம்மா செய்யறது விதி இப்படி விளையாடுது அதை தடுக்க முடியுமா இது ஒரு அநாத குழந்தை இது கண்ணை திறந்ததும் தாய் கண்ணை மூடிட்டாராம் கோவில் பூஜாரி இத வளர்த்துக்கான என் மகன்கிட்ட கொடுத்தாரா அம்மா தாயை பறி கொடுத்த பிள்ளை பிள்ளை முகத்தையே பார்க்காத தாயும் தான் இந்த உலகத்திலேயே பெரிய துரதிருஷ்டசாலிக்கு அழாதம்மா இந்த குழந்தை முகத்தை பார்த்தாவது மனசு தேத்துக்க ரொம்ப அழகான குழந்தை வேணும்னா இந்த குழந்தைய நீயே வச்சுக்கோமா தானா ஆமாம்மா இந்த குழந்தைக்கோ தாய் இல்லை
உனக்கும் குழந்தை இல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருக்கும். பிறந்ததும் தாய பறி கொடுத்து, தாயானதும் பிள்ளைய பறி கொடுத்து, தாயும் இல்லாம பிள்ளையும் இல்லாம வாழணும்னு அந்த ஆண்டவன் தலையில எழுதியிருக்க. அம்மா, இந்த குழந்தை உங்ககிட்ட இருக்கட்டும். லட்சுமிமா, லட்சுமிமா, மக எங்க? எதுக்குமா? குழந்தை மட்டும் வாங்கிட்டு வந்தாரு, பாரத்துல கையெழுத்து போட வேணா? இந்த குழந்தைய பூஜாரி கொடுத்ததா இல்ல அவன் கிட்ட சொன்ன? பூசாரியா? உன் மகன் டாக்டர்னு சொல்லி இருக்கும், அது உன் காதுல பூசாரின்னு கேட்டு இருக்கும். இது ராதாம்மா பெத்த குழந்தை. ராதாவோட குழந்தையா? சிறிய பட்டு வளைக்கணும்னு மகன் கேட்டாரு, டாக்டர் கொடுத்தாரு. ஐயோ, தாய் தவறி சொல்லிட்டேன், இந்த ரகசியத்தை வெளியில யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னாரு. சொன்னா என் டூட்டே போயிடும். அம்மாமா, லட்சுமிமா, உன் மகன் வந்த உடனே அனுப்பிவை. அம்மா, எங்க போயிட்டு வர்ற? ராதாவை பார்க்க போயிருந்தேன். ராதாவையா? ஆமா, அவகிட்ட இந்த குழந்தைய காட்ட போயிருந்தேன். அம்மா, ஏன்பா தகச்சு போய் நிக்கிறேன்? ஒண்ணுமில்லையே, நான் எப்பவும் போலதான் இருக்கேன். குழந்தைக்கு பால் வாங்கிட்டு வரத்துக்காக போனேன். இந்த பால். கோபி, என் முகத்தை பார்த்து பேசு. இந்த குழந்தை உனக்கு எப்படி கிடைச்சது? நான் தான் சொன்னேன், கோவில்ல பூசாரி கொடுத்தாரு. கோவில்ல பூசாரி கொடுத்தாரா இல்ல ஆஸ்பத்திரியில டாக்டர் கொடுத்தாரா? அம்மா, கோபி, உனக்கு பொய் சொல்லவே தெரியாதே, எப்படிடா இந்த புத்தி வந்துச்சு? அம்மா, பூசாரி தான். பேசாதே. டாக்டர் கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்கினதுக்காக பாரத்துல கையெடுத்து போட நர்ஸ் உன்ன தேடிட்டு இருக்காங்க. அம்மா, உண்மையை சொல்லுடா, இது ராதாவோட குழந்தை தானே? இந்த குழந்தை செத்து போயிடுச்சுன்னு பொய் சொல்லி அங்க ராதாவை ஏமாத்திட்டு இருக்காங்க. இது கோவில்ல கிடைச்சதுன்னு பொய் சொல்லி என்ன ஏமாத்த பாக்குறியா? உண்மையை சொல்லுடா. பெத்த தாயிட்டே பொய் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு எப்படி வந்தது? ஏன் வந்தது? அம்மா, உனக்கு ராதாவுக்கு என்ன சம்பந்தம்? உண்மையை நீயே சொல்றியா இல்ல நானே போய் ராதாவை கேட்கட்டுமா? அம்மா, உன் கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய நிலைமையில நான் இல்லை. சந்தர்ப்பம் சூழ்நிலையும் என்ன ஊமையாக்கிடுச்சு. என்ன எதுவுமே கேட்காதம்மா, எதுவுமே கே. அம்மா, அம்மா, ஐயோ அம்மா, செஞ்சுக்கணும்மா. அம்மா, வராதேப்பா. அம்மா, கோபி, இனிமே நான் பிழைக்க மாட்டேன். இந்த கடைசி நேரத்திலேயாவது உண்மையை சொல்லிடுப்பா. இது உங்களுதுதானே? ஆக போற நேரத்திலேயாவது இந்த நல்ல செய்தி கிடைச்சதே. இப்ப நான் கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. மகனே, கேளொரு வார்த்தை, நாளைய உலகின் நாயகன் நீயே. விலகிவிடு, பாதையை பார்த்து நடந்துவிடு.
பறந்து விடு ஆரத்தி விளக்கும் நாதத்தின் ஒலியும் ஆலயமணியும் நீயே நீயே கேளாய் மகனே கேளொரு வார்த்தை நாளைய உலகின் நாயகன் நீயே கண்டால் புலியாக கொள்ளும் கொள்கையில் குரங்காக கொடுமையை கண்டால் பியாக குறிவைத்து பார்ப்பதில் கொக்காக குணத்தில் யானையின் வடிவாக ஆடிடும் மானும் ஆனந்த மயிலும் பேசிடும் கிளியும் நீயே நீயே மகனே கேளொரு வார்த்தை நாளைய உலகின் நாயகன் நீயே கொடுத்தது தாயிடமே தாயார் கொடுத்தது என்னிடமே தந்தை கொடுத்தது தாயிடமே தாயார் கொடுத்தது என்னிடமே அன்னை இருப்பது தனியிடமே ஆயினும் அவள் மனம் உன்னிடமே கோடை நிழலும் வாடை கனலும் விளக்கும் நீயே நீயே கேளாய் மகனே கேளொரு வார்த்தை நாளைய உலகின் நாயகன் நீயே கேளாய் மகனே கேளொரு வார்த்தை நாளைய உலகின் என்னப்பா என்ன காலப்பா கால் என்னப்பா கால் என்ன என்னப்பா டாக்டர் என் ராஜாவுக்கு ஒண்ணும் இல்லையே ஏன் டாக்டர் பேசாம இருக்கீங்க ஐ எம் சாரி மிஸ்டர் கோபி உங்க சன் ராஜாவுக்கு போலியோ அட்டாக் ஆயிருக்கு மகனுக்கு அந்த வியாதி வர வேண்டிய காரணமே இல்லையே கூட மற்றவங்களுக்கு கெடுத்து நினைச்சதில்லையே என் மகனுக்கு இந்த சின்ன வயசுல இவ்வளவு பெரிய தண்டனை ஆண்டவையே அவருக்கு கொடுக்கணும் டாக்டர் மிஸ்டர் கோபி பிளீஸ் கொஞ்சம் அமைதியா இருங்க எப்படி டாக்டர் முடியும் ஏற்கனவே விதியை இதயத்தான் போறாங்கன்னு தூக்கி போட்டுச்சு அதை கூட தாக்கிக்கிட்டேன் இப்ப ஒரு பெரிய மலையே தலையில் உருட்ட மாதிரி என் மகனுடைய வாழ்க்கையில விளையாண்டுடுச்ச டாக்டர் மான் மாதிரி ஆடி ஓடி திரிஞ்ச குழந்தை கால் மூலமாகி படுக்கையில படுத்திருக்கிற காட்சியை எப்படி டாக்டர் என்னால பார்க்க முடியும் அவருடைய வருங்காலத்தை நினைச்சா எனக்கு பயமா இருக்கு டாக்டர் டாக்டர் தயவு செஞ்சு என் மகளை காப்பாத்துங்க டாக்டர் ராஜா 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 நான் என்ன பாப்படுவேன் ராஜா
போராஜா இல்லைன்னா கீழே விழ வேண்டியதா? ஸ்கூல் முடிஞ்சோடன பஸ்ல வந்துரு. சரிப்பா. பாத்து வரக்கூடாது. எங்கப்பா போனோ? வீட்டுக்கு. உங்க வீடு எங்க இருக்கு? ஸ்கேட்டிங் ஸ்கூல் பக்கத்துல இருக்கு. உன் பேர் என்ன ராஜா? நீங்களே சொல்லிட்டீங்களே. என்ன? என் பேரு ராஜா. ராஜா? ஆமா ராஜா. உங்க ஸ்கேட்டிங் ஸ்கூல் பக்கத்துல தான் எங்க வீடு இருக்கு. இனிமே தினமும் நான் தான் உன கார்ல டிராப் பண்ணுவேன். சரி ஆண்டி. பாப்பா. ராஜா உங்க அம்மா எங்கப்பா? எனக்கு தெரியாது ஆண்டி. தெரியாதா? ஆமா ஆண்டி, அம்மாவை பத்தி நினைச்சாதான் எனக்கு வருத்தமா இருக்கு. கவலைப்படாத ராஜா, நீ தாய பிரிஞ்சு வேதனைப்படுற, நான் உன்ன போல ஒரு மகனை இழந்து காலம் பூராவும் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கேன். வரேப்பா. ஆண்டி இப்ப அப்பா வந்துருவாரு, பாத்துட்டு போங்க. இல்ல ராஜா, இன்னொரு நாள் வரேன். தினமும் நீ ஸ்கூல் முடிச்சுட்டு எங்க வீட்டுக்கு வா, நான் உன்னை டிராப் பண்றேன். தேங்க்யூ ஆண்டி. சரி ராஜா. ராஜா என்ன தனியா நின்னு பாத்துக்கிட்டு இருக்க? நான் பஸ்ல ஏறதுக்குள்ள பஸ் போயிடுச்சுப்பா. அப்புறம் நீ எப்படி வீட்டுக்கு வந்த? ஒரு ஆண்டி என்ன கார்ல டிராப் பண்ணாங்க. ஆண்டியா? ஆமா, அந்த ஆண்டி தினம் என்ன டிராப் பண்றேன்னு சொன்னாங்க. அப்படின்னா அவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்கணும். அவங்கள நான் பாக்கணுமே. ஓ எஸ், ஐ வில் இன்ட்ரோ듀ஸ் மை ஆண்டி. தேங்க் யூ. தேசராஜம் பிரம்மாம் பிரம்மாஸ்பதே கன்னாம் கலக சம்பன்னாம் சர்வாபரண பூஷிதாம் விஸ்வம்பராஹ காப்பிண்யாஹ சர்வதேவதாஹ சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே அரண்யே ஸ்ரீயம்பிகே தேவி நாராயணி நமோஸ்துதே மாங்கல்யம் சந்தமானேன மம தேவன கல்யாணம் முடிஞ்சு போச்சு. இனிமே என்ன நடக்க வேண்டியது? பொண்ணை பெற்றவன் நான் சொல்றேன், காஷ்மீருக்கே அனுப்பலாம். வேண்டாம் சிம்லா. வேண்டாம் காஷ்மீர். சிம்லா தான். காஷ்மீர் தான். சிம்லா தான். காஷ்மீர் சிம்லா எல்லாம் மூணு நாள் தானே. அப்போ இங்க வச்சுக்கலாம், வாங்க போலாம். தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் கொண்டாடி காதல் கொண்டாடி பலர்கத்தில் கொண்டாடி தேவன் வந்தாண்டி கொண்டாடி காதல் கொண்டாடி மலர் கட்டில் கொண்டாடி இமயமலை சாரலுக்கு நன்றி சொல்லடி யாருக்கும் இந்த வகை முதலிரவு வந்ததல்லடி தேவன் வந்தாண்டி ஒரு தீபம் கொண்டாடி காதல் கொண்டாடி மலர் கட்டில் கொண்டாடி
தாய் கவிதை பந்தாடி கவிதை பந்தாடி தேவன் வந்தாடி ஒரு ஜீவம் கொண்டாடி காதல் கொண்டாடி மலக்கட்டில் கொண்டாடி கனிகளுக்கும் புடவையே நடி பூவைகள் உடலை கட்டி பூவை போடடி நல்ல பூக்களுக்கும் கனிகளுக்கும் புடவையே நடி தேடி வைத்த கனியெல்லாம் மூடி வைடி தேடி வைத்த கனியெல்லாம் மூடி வைடி நல்ல தேன் வழியும் இதயிருக்க கனிகளேடடி கனிகளே நடி கொண்டாடி மலக்கட்டில் கொண்டாடி தஞ்சமிழறு வந்து விட்டேன் தழுவ சொல்லடி நான் தாய்மை கொள்ள துணிந்து விட்டேன் தயக்கம் என்னடி தஞ்சமிழறு வந்து விட்டேன் தழுவ சொல்லடி தமை மறந்து மயங்குதற்கு நல்ல நாடடி தமை மறந்து மயங்குதற்கு நல்ல நாடடி என்றும் தனிமையிலே இனிமை உண்டு கதவை மூடடி இமயமலை சாரலுக்கு நன்றி சொல்லடி யாருக்கும் இந்த வகை முதலிரவு வந்ததல்லடி தேவன் வந்தாடி ஒரு தீபம் கொண்டாடி மலக்கட்டில் கொண்டாடி மலக்கட்டில் கொண்டாடி மலக்கட்டில் கொண்டாடி நம்ம ஊரே அப்படித்தான்ப்பா அழுகிறவங்களை பார்த்து சிரிக்கும் சிரிக்கிறவங்களை பார்த்து அழுவும் எழுந்துற வேண்டாம் எழுந்திருந்தா மறுபடியும் விழுவேன் சொன்ன காட்டியா ஹலோ ஹா நான் தான் பேசுறேன் டாடி ரமேஷ் இன்னைக்கே வர சரி நானும் ஏர்போர்ட்டுக்கு ராஜா நீ மெதுவாவா நான் போய் டிக்கெட் வாங்கிட்டு வரேன் சரி ஆண்டி டேய் உனக்கு தான் கார் சரியில்லையே பார்த்து வரக்கூடாது நொண்டி போயல யோ கார் கார் உனக்கு தான் கண்ணு சரியில்லை கண்ணாடி போடக்கூடாது காருக்கு குறுக்க வந்ததும் இல்லாம கதை நடக்கிறியா கார்ல மனுஷன் ஏறலாம் ஆஹா மனுஷன் மேல காரை ஏறக்கூடாது புரியுதா பாய மூடு அளந்தா உரிச்சான் இருக்க மாட்டேன் எனக்கே புத்தி சொல்றியா உன் பேர் என்னடா முதல்ல உன் பேரு கார் நம்பர் சொல்லு எதுக்கு போலீஸ்க்கு ரிப்போர்ட் பண்ணணும் பொடி புயல இருந்துகிட்டு தீபாவளி பட்டாசு மாதிரி பொறிஞ்சு தள்ளறானே என்னப்பா என்னாச்சு அதான் இந்த பய போலீஸ் லட்டி உயரம் கூட இருக்க மாட்டான் இவன் என்ன பத்தி போலீஸ்ல ரிப்போர்ட் பண்றானா ஏ ராஜா ஆண்டி இந்த ஆளு உங்க அப்பாவா ஆமா ராஜா போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்காத பிளீஸ் சரி ஆண்டி உனக்காக பண்ணிக்கிறேன் தப்பிச்சுப்பா டா சாக்லேட் வாங்கி சாப்பிட எனக்கு சாக்லேட் வேண்டாம் நீயே கண்ணாடி வாங்க தாதா பாத்தியா அவன் பேசுறத யாரு சரிப்பா பிளைட்டுக்கு நேரம் ஆகுது வாங்க போல ஐயோ அத மறந்துட்டமே வா ராஜா இவனுமா வாங்க
நீ ஃபாரின்ல இருந்து பெரிய டாக்டரா படிச்சு திரும்பி வருவேன்னு கொஞ்சம் பிளட் பிரஷர் கொஞ்சம் ஹார்ட் ட்ரபிள் சக்கரை எல்லாத்தையுமே உனக்கா சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன். குட் கிரேஷியஸ், நிறைய வியாதிகளை சொல்றீங்களே அதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் செய்யணும். ஆனா நான் கேட்கிற ஃபீஸ நீங்க கொடுக்கணும். என்ன ராதா? கொடுக்க வேண்டியது உங்க மாமா. அதுக்கு உன் சம்மதம் வேணுமே. நீ ராதா கிட்ட பேசிக்கிட்டு நான் லக்கேஜ் எடுத்து வந்துடுறேன். ஆண்டி, இந்த பெரிய மனுஷனை இன்ட்ரோஸ் பண்ணே. சாரி ராஜா, இவரு டாக்டர் ரமேஷ். குட் மார்னிங் அங்கிள். வெரி குட் மார்னிங். யார் இந்த பெரிய மனுஷன்? பேரு ராஜா, என்ன ஆண்டின்னு கூப்பிடுவான். நல்ல வேலை, மம்மின்னு கூப்பிட்டுருந்தா என் ஹார்ட்டே நின்னு போயிருக்கும். ஓ ராஜா, இந்த நோய் இவருக்கு எவ்வளவு காலமா இருக்கு? ஒரு வருஷமா இருக்கும் அங்கிள். ராதா, இதே மாதிரி ஒரு கேஸ் ஜெர்மனில கிட்ட வந்தது. 1 மந்த் கியூர் பண்ணிட்டேன். ராஜா, யூ டோன்ட் வரி, உன் காலம் நான் குணப்படுத்துறேன். தேங்க் யூ அங்கிள். ஏர்போர்ட்ல ஹாஸ்பிடல் ஆரம்பிச்சிட்டியா? உனக்காக பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன். எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. வா போலாம். ராஜா, சாயந்திரம் பார்ட்டிக்கு நீ கூட வரணும். ஷூர் ஆண்டி. ராஜா, உங்க அப்பாவை நீ கூட்டிட்டு வா, அவர்கிட்ட ஒரு ட்ரீட்மெண்ட் விஷயமா பேசணும். ஓகே அங்கிள். கம் ஆன். நாளை நாளை தின்றிருந்தே நல்ல நேரம் பார்த்து வந்தே தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினே அதை இங்கே கண்டே அதை இங்கே கண்டே. இந்த பாட்டு பாடும் போதெல்லாம் அழணுமா? ஏன் பாப்பி கேக்குற? நீ அழுதுகிட்டே பாடுறிய. ஒரு காலத்துல இந்த பாட்டு என்ன சிரிக்க வச்சது, அதே பாட்டு இன்னைக்கு என்ன அழ வைக்குது. என் கண்ணீரை துடைக்கிறதுக்காக ஆண்டவன் ஒன்னு என்கிட்ட அனுப்பிச்சான். அதே சமயம் என் இதயத்துல வடிகிற ரத்தத்தை துடைக்க வேண்டியவள் என்னை விட்டு பிரிச்சு எங்கேயோ அனுப்பிச்சிட்டான். அதனால தான் இந்த பாட்டை பாடும் போதெல்லாம் நான் அழுவேன். நீ அழுதா நானும் அழுவேன். இல்லப்பா, நான் அழலப்பா. நீ இருக்கும்போது நான் ஏன் அழணும்? ஆமா, இதுவரைக்கும் எங்க போயிருந்தேன்? ஆண்டி கூட ஏர்போர்ட்டுக்கு போனேன். அப்பா, டாக்டர் அங்கிள் என் காலை குணப்படுத்துறேன்னு சொன்னாருப்பா. டாக்டர் அங்கிளா? ஆமா, இப்ப ஆண்டி வீட்ல பார்ட்டி இருக்கு, அதுக்கு டாக்டர் அங்கிள் உன்னை கூட்டிட்டு வந்து சொன்னாரு. வர்றேன்ப்பா, உனக்காக நான் எங்க வேணாலும் வர்றேன். கூப்பிட்டா? உங்களை தான் கூப்பிட்டேன். நீங்க தான் இந்த பார்ட்டிக்கு தலைமதாங்கி நடத்தி கொடுக்கணும். என்ன இப்படி பாக்குறீங்க? உன் அழக பாத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. எப்பவும் போலதான் இருக்கு. இல்ல இல்ல, இப்ப அழகுல ஒரு மாற்றம் தெரியுது. அத பாக்கும் போது என் மனசு மயங்குது. ஃபாரின்ல பார்த்த எல்லா பொண்ணுங்க கிட்ட இப்படித்தான் பேசுறீங்களோ? பாக்குற பெண்கள் எல்லாம் உன்ன போலவே இருந்தா நான் இப்படித்தான் பேசுவேன். ரொம்ப அழகா பேசுறீங்களே மிஸ்டர் செல்வநாயகம். இந்த தடவையாவது லேட் பண்ணாம உங்க பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு எங்களுக்கு எல்லாம் இன்னொரு பார்ட்டி கொடுங்க. இன்னும் லேட் பண்ணீங்கன்னா திரும்ப உப்புல பாரிங் போயிடுவாருங்க. இந்த தடவை அவன் என்கிட்ட இருந்து தப்ப முடியாதியா? அப்படி அவன் மீறி போனான்னா அவன் கைய கால கட்டி என் பொண்ணு கழுத்துல தாலி கட்ட வைப்பேன். நீங்க கைய கட்டிவிடுவோ கால கட்டிவிடுவோ கல்யாணத்தை தள்ளி போடாதீங்க. தாலிய தள்ளி போடுற? பொண்ணு சம்மதிச்சாச்சு, மாப்பிள்ளை சம்மதிச்சாச்சு, அப்புறம் என்ன? இப்ப போய் அனௌன்ஸ் பண்றேன் பாரு. ஓகே வாங்கப்பா. டாக்டர் அங்கிள், டாக்டர் அங்கிள். ஹாய் ராஜா. உங்க அப்பா வரல? அதோ எங்க அப்பா. வணக்கம் டாக்டர், என் பேர் கோபி. ஐ அம் ரமேஷ், பிளீஸ் டு மீட் யூ. அங்கிள், ஆண்டி எங்க? அது அங்க இருக்க, போய் கூட்டிட்டு வா. மிஸ்டர் கோபி இஸ் எ வெரி இன்டெலிஜென்ட் பாய். அவன் காலை நான் பார்த்தேன், அதை குணப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. டாக்டர், ராஜாவுக்கு கால் மட்டும் குணமாயிடுச்சுன்னா என் வாழ்க்கையில் இருக்கிற துன்பம் எல்லாம் போயிடும். கமான் ராஜா, நீ இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடு. மை டியர் டியர் ஆண்டி, மை டியரஸ்ட் டியரஸ்ட் டாடி. இப்ப அவ பேர் ராதா. இன்னும் கொஞ்ச நாள் போனா மிஸ்ஸஸ் ராதா ரமேஷ். ஓ வணக்கம். வணக்கம் ராஜா. எப்போ உங்களை பத்தியே பேசிக்கிட்டு இருப்பான். நான் கூட அப்படித்தான், எப்போ அவளை பத்தியே பேசிட்டு இருப்பேன். பாய், கூல்ட்ரிங்க்ஸ் கொடு. பாய், அவர் கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட மாட்டார். காஃபி. Thank you.
கூல் ட்ரிங்க் சாப்பிட மாட்டார்னு உனக்கு எப்படி தெரியும்? முகத்தை பார்த்து தெரிஞ்சிட்டியா? மிஸ்டர் கோபி, இந்த கிளைமேட்டுக்கு கூல் ட்ரிங்க்ஸ் விட காஃபி தான் பெட்டர். இல்லையா ராதா? அம்மா. அங்கிள், மீட் மிஸ்டர் கோபி, ராஜாவோட அப்பா. வணக்கம். ஆண்டி, ஏதாவது கேம் விளையாடலாமா? என்ன விளையாட்டுப்பா? மீன் கழிச்ச. ராஜா, அதெல்லாம் தப்பு. நோ நோ, அவன் சின்ன பையன், விளையாடணும்னு ஆசைப்படுறான். இதுல என்ன தப்பு? லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்ப இங்க நடக்க போற நிகழ்ச்சி தி மியூசிக்கல் சேர். இந்த விளையாட்டுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க ஒரு பாட்டு பாடணும். என் வாழ்க்கையில வரக்கூடாத இடத்துக்கு வர்றதும் சந்திக்க கூடாதவங்கள சந்திக்கிறதும் சகஜமா போச்சு. நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு கொடுத்த வாக்க நான் காப்பாத்துவேன். முகமெல்லாம் வேர்த்திற்கு தொடச்சுக்கோங்க. எனக்கு தெரியும். ஆண்டி, உங்க அப்பாவை நான் எப்படி கூப்பிடுறது? தாத்தான்னு கூப்பிடுப்பா. தாத்தா பலே பலே. தாத்தா, தாத்தாவது பாட்டியாவது ஜமீன்தார்னு கூப்பிடு. சரி தாத்தா. திருப்பி தாத்தான்ற? தாத்தா, ஒரு டொனேஷன் டிக்கெட் வாங்கிக்கிறியா? தாத்தா, இந்த டிக்கெட் வாங்கினா காட் வில் ஹெல்ப் யூ. காடாது மாடாது ஒண்ணு வேணாம். அங்கிள், பாவம் ராஜா ஏதோ கெஞ்சி கேக்குறான், ஒரு டிக்கெட் தான் வாங்கிக்கல. சரி, என் வருங்கால மருமகனுக்கா ஒரு டிக்கெட் என்ன, ஒரு புக்கே வாங்குறேன். இந்தா. தேங்க்யூ தாத்தா. மறுபடியும் தாத்தா ராஜா எனக்கு பிடிக்கல. பாத்தீங்களா, எங்க அப்பா ராஜா கிட்ட இருந்து ஒரு புஸ்தகத்தையே வாங்கிட்டாரு. புஸ்தகம் என்ன? விக்கிறதுக்கு ஆள் இருந்தா உங்க அப்பா இந்த உலகத்தையே வாங்கிடுவாரு. அம்மா, ராஜாவோட அம்மா இங்க இருக்காங்க. இங்கதான் இருக்காங்க. இங்கயா? மிஸ்டர் கோபி, எனக்கு மணமகளா வரப்போற, ஐ மீன் ராதாவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல பொண்ணாதான் செலக்ட் பண்ணிருக்கீங்க. அதுக்காகத்தான் நான் அஞ்சு வருஷமா காத்துட்டு இருந்தேன். என் ஸ்தானத்துல நீங்க இருந்தா என்ன செய்வீங்க? என் வாழ்நாள் முழுவதும் காத்துக்கிட்டு இருப்பேன். நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலி. தேங்க்யூ. பாடும் போது அழக்கூடாது டார்லிங். நீயும் அழுதுகிட்டு தானே இந்த பாட்டை பாடுவேன். ஏன்பா பாடல் நிறுத்திட்ட? நல்ல பாட்டு பாடு ராஜா. Thank you.
அப்படித்தான்ப்பா அழுகிறவங்களை பார்த்து சிரிக்கும் சிரிக்கிறவங்களை பார்த்து அழு நாளை நாளை விரிந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினேன் அதை இங்கே கண்டேன் மேடை போட்டு காத்திருந்தே தத்துவமானாள் வீணை என்று மீட்ட வந்தே மத்தளமான மேடை போட்டு காத்திருந்தே தத்துவமானாள் இமையை தந்த பாவை என்றன் விழிகளை கேட்டாள் இதயம் எங்கும் ஆணி கொண்டு சிலுவை வடித்தாள் சிலுவை வடித்தாள் நாளை நாளையில் இருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் சத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை கேட்டேன் அதை இங்கே கண்டேன் அவள் பொழுது போகும் நேரம் என்று மேற்கினில் சென்றாள் உதயமாகும் நேரம் என்று கிழக்கினில் இல்லேன் அவள் பொழுது போகும் நேரம் என்று மேற்கினில் சென்றாள் அஸ்தமன சூரியன் என்று அவளை சொல்லவா நான் அவளை வெல்ல முடியவில்லை விதியை வெல்லவா விதியை வெல்லவா நாளை நாளை என்றிருந்தேன் நல்ல நேரம் பார்த்து வந்தேன் தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து புன்னகையை தேடினே அதை இங்கே கண்டேன் கோபி ரெண்டு பேருடைய வேதனை உங்களுக்கு புரியுதா பிள்ளைக்கு கால் ஊனமாயிடுச்சேன்னு தகப்பனுக்கு கவலை எத்த தாய பார்க்க முடியலையேன்னு பிள்ளைக்கு வேதனை அவங்க படுற துன்பத்தை நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் சோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ராஜாவோட காலை குணப்படுத்துற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன் நிறுத்தல நிறுத்தல ரமேஷ் என்னப்பா இது எஸ் அங்கிள் இது என் சொந்த விஷயம் இட்ஸ் மை ப்ரொஃபஷனல் சேலஞ்ச் தயவு செய்து இல்லை தலையிடாது ஆறு கிளாஸ் வாடகை சாப்பிட்டாச்சு 36 பஸ்கி தான் போட முடிஞ்சது உயிரை போயிடும் போல இருக்கு அம்மா 38 500 500 என்ன உன் பேரு லதா எதுக்கு கூப்பிடுதா லதா மறைஞ்ச மாமேதை இருக்காரு தரூர் கான் மறைஞ்சிட்டாரா மறையிலையா மறைஞ்சும் மறையாம தலைமறைவா தெரியுறாரு தரூர் கான் அவருடைய சிஷ்யன் தான் அவரு என்னுடைய குரு அவர் ஒரு பெரிய அண்டார்னா அவர் சிஷ்யன் நான் ஒரு சும்பு என் சிஷ்ய கோபி இருக்கானே ஒரு சாதாரண லோட்டா
அப்படினா கோபியோட பிரமாதமா நீங்க தான் ஸ்கேட்டிங் பண்ணீங்கல இவங்களுக்கு எல்லாம் இப்பதான தெரியும் எனக்கு சின்ன வயசுலயே தெரியுமே பெரிய ஸ்கேட்டிங் ஆளா வருவேன்னு எப்படி எங்க அப்பா அம்மா அப்பவே சொல்வாங்களே பய ஒரு இடத்துல நிக்க மாட்டான்றான் கால்ல சக்கரம் தான் போட்டுருக்குன்னு கால்ல சக்கரமா கால்ல தான் சக்கரம் கையில சக்கரம் இருந்தா அது நான் இல்ல மகா வேணும் மண்ட பின்னால மஞ்சள தெரியும் சார் நீங்களே எனக்கு ஸ்கேட்டிங் கத்து கொடுக்கீங்களா சார் கத்து கொடுங்களே சார் ஐயோ மன்னிச்சிருங்க சார் பரவாயில்ல கண்ணு என்ன இறக்கி வச்சிருங்களா சார் இப்போ நீ எடுத்து எடுப்புக்கு நான் வந்த மாதிரியா அந்த அளவுக்கு நான் இறக்கி வச்சிருவேன் அப்போ நாளைக்கு 6 மணிக்கு வரேன் मैं என்ன பாத்தற? எங்க அம்மா போட்டோ தேடுற. போட்டோவா? ஆமா ஆண்டி, எத்தனை வாட்டி கேட்டாலும் அப்பா அம்மா கிட்ட கூட்டிட்டு போல. அப்படியா? அதான் அம்மா போட்டோயாவது தேடுற. ராஜா, இன்னைக்கு அப்பா வந்ததும் அம்மாட்ட கூட்டிட்டு போங்கன்னு சொல்றேன். மாட்டேனா? அம்மா இருக்கிற இடத்தை அது கேளு. நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நிச்சயமா ஆண்டி? கட்டாயம் ராஜா. இப்போ நான் போயிட்டு வரேன். அம்மா எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். राजा, अप्पा उनको क्या नाम आयी थी उनके बातिया? यहाँ पर मार दिए क्या? इन्हीं की ना कौन मार क्या? ओ, दालवाल साहब डे, तुम कौन बंद ला सरिया पड़ो? ये ना कामा दा बैंडो, हल्लो बैंडो। राजा, यहाँ पर अपनी लड़ाई ले? अप्पा அம்மா நான் பார்க்கணும் அம்மா கிட்ட கூட்டிட்டு பாப்பா இப்போ என்னால முடியாது அவங்கள பார்க்காம என்னால இருக்க முடியாதுப்பா ராஜா உங்க அம்மா ரொம்ப தூரத்துல இருக்கப்பா இருக்கிற இடத்தை சொல்லு நான் போய் பார்க்கறேன் உங்க அம்மாவை தேடி நீ போக வேண்டாம்ப்பா காலம் வரும்போது அவளே வந்து தேடி வருவா அதெல்லாம் முடியாது நான் இப்போ பார்க்கணும் ராஜா அம்மா எங்க இருக்காங்கன்னு சொல்லு ये पैसा मेरे क्या सुन ले सुन ले मटिया राजा सुन ले मटिया राजा सुन ले मटिया राजा सुन ले मटिया राजा आप पर ना वेदन पौरा दिल नहीं हुआ है ना कुर्म पड़ता है राजा மறக்கறதும் கை விடுறதும் உங்களுக்கு பழக்கமா போச்சு இல்லையா எனிவே கம் ஆன் he is knocking away all the girls we are not getting a single chance we will see come on let's go நீங்க அங்க போய் உட்காருங்க பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும் டோன்ட் ரிபீட் அகைன்
Be careful. Rascals. We are rascals. We will see one day. Raja, ninge okare, na ippave varen. Okay, aunty. ஏண்டா உனக்கு காலே சரியில்லை பார்த்து வரப்படாது நொண்டி போயல யா கார் காரே அங்க நின்னு என்ன பெருசா பாஸ் குடுக்குற கீழ இறங்கி வா வா என்னப்பா பெரிய மனுஷா எங்க இவ்வளவு தூரம் அது வந்து ஆன்ட்டி ஆன்ட்டி கூட வந்தேன் அது சரி போட்டோ பார்த்து என்ன சொன்னே ஒண்ணுமில்லையே உங்களை அப்ரிஷியேட் பண்ணேன் நான் அப்படித்தான் நினைச்சேன் ராஜா ஐயா மகாராஜா நிக்கிறீங்களே இந்த சிம்மாசனத்துல கொஞ்சம் உட்காருங்களா ஜமீன்தாரையா என்ன உங்களுக்கு வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் வணக்கம் குரு ரொம்ப லேட்டு பரவாயில்ல வணக்கம் சிஷ்யா ஜமீன்தாரையா மகாராஜா நான் சொன்னபடியே நீ செஞ்சிட்டியே என்ன கண்ணாடி வாங்கி போட்டுக்கிட்டியே அதான் சொன்னேன் அதிக பிரசங்கி பேசாம உட்காருடா ராஜா கோலி விளையாடுறியா எதை அடக்கி சொல்ற வெள்ளையா கருப்பா ஓஹோ சரி வெள்ளையவே அடி கோலி விளையாட்டுல பெரிய கில்லாடி மாதிரி பேசுறிய கோட்ட விட்டிய நானா இருந்தா உனக்கு கோலி விளையாட தெரியுமா தெரியுமா அந்த காலத்துல இந்த கோலி விளையாட்டுல நான் பெரிய சாம்பியன் எனக்கு கோலி ராஜான்னு ஒரு பட்டம் கூட உண்டு உனக்கு தெரியுமா ஏ கோலி ராஜா நீ என் கூட போட்டிக்கு வரியா பொடிப்பையில என்கிட்டே சவால் விடுறியா சவால்டா சவாலுக்கு சவால் சரி இப்படி கூட எதை அடிக்க வெள்ளையா கருப்பா அடிக்கலன்னா உனக்கு அஞ்சு ரூபா கொடுக்கறேன் அடிச்சுட்டா அஞ்சு கோலி நான் கொடுக்கறேன் சொல்லு கருப்பா வெள்ளையா கருப்பு தப்பு தப்பு என்னாலவா உருவாக போனப்பா கருப்பு தானே ஆமா அடிக்கலே கமான் கமான் ரூபாய் எடு எதை அடிக்கணும் வெள்ளை இல்ல இல்ல கருப்பு கருப்பு எடு எடு சீக்கிரம் கூட எடுத்துக்கோ தோக்க வேண்டியவன்ட்ட தாண்டா நான் தோத்து போயிட்டேன் எனக்கு இப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா டேய் ராஜா நீ ஜெயிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு உனக்கு தெரியுமா உன் உடம்புல ஓடுறது எங்க ரத்தம்டா தாத்தா உன்னை பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு இத வெச்சுக்கோ ராஜா ராஜா என் கண்ணே அப்பா அப்பா என் மக இருந்திருந்தா இப்படித்தான் உங்க கூட விளையாடிட்டு இருந்திருப்பா இல்ல நடந்ததை எல்லாம் இப்ப அம்மா ஞாபகப்படுத்து அத நினைச்சா எவ்வளவு வேதனையா இருக்கு தெரியுமா ஆமா ஆண்டி எங்க அப்பா கூட இப்படிதான் அம்மாவை நினைச்சு கவலைப்பட்டுகிட்டே கவலைப்பட்டுகிட்டே சாச்சா கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ
நிம்மதியை தாரீரோ கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ கற்பனை போல் கைபிடித்த பூங்கொடியாள் பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன் கவியுரைத்த கற்பனை போல் கைபிடித்த பூங்கொடியாள் பொய்யுரைத்த கவிதையை போல் போன கதை என்ன சொல்வேன் சிலை வடிக்க கல்லெடுத்தேன் சித்துளியால் செதுக்கி வைத்தேன் சிலை வடித்து முடியும் முன்னே தலை வெடித்து போனதம்மா கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ காற்றடித்தால் ஆயிரமாய் இலையுதிரும் ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும் ஆடியிலே காற்றடித்தால் ஆயிரமாய் இலையுதிரும் ஐப்பசியில் மழை பொழிந்தால் அத்தனையும் தழைத்து வரும் அவள் ஆடி வர பார்த்திருந்தே ஆடி வந்து சேர்ந்ததம்மா ஐப்பசிக்கு காத்திருந்தேன் எப்பசியும் தீரவில்லை கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் வாரீரோ தவழும் சேய் கொடுத்தாய் காயமுழுது நீ கொடுத்தாய் காய்ந்தவடு நீங்கவில்லை காய்ந்தவடு ஆறுதற்கோ கை தவழும் சேய் கொடுத்தாய் உன் கதையை நான் எழுத உயிரை வைத்து காத்திருந்தேன் என் கதையை நீ எழுதி ஏடுகளை மறைத்து விட்டாய் கனவுகளே கனவுகளே காலமெல்லாம் மாறீரோ நினைவுகளே நினைவுகளே நின்று போக மாட்டீரோ நிம்மதியை தாரீரோ என்னப்பா நீங்களா எங்க இவ்வளவு தூரம் ராஜாவை எப்படி தனியானப்பர் அவனுக்கு துணையா வந்தேன் அம்மா நீங்க இங்க தனியா துணைக்கு யாரும் இல்லை அதனால தனியா இருக்கு எவ்வளவு நேரமா எத்தனையோ காலமா கடந்த காலத்தை நினைச்சு யோசனை பண்ணிட்டு இருக்கீங்களா அந்த நினைவுகள் எல்லாம் எப்படி மறக்கிறதுன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நான் வரேன் ஆண்டி சாப்பிட்டு போங்க ஆண்டி அப்பா அப்பா சாதம் பத்தலைன்னா நான் குறைச்சு சாப்பிட்டுக்கிறேன் ஆண்டிய சாப்பிட சொல்லுங்கப்பா இந்த ஏழை வீட்டுல சாப்பிடுறதுல ஆட்சேபனை இல்லையே ஏழையா இருந்தாலும் பணக்காரனா இருந்தாலும் வயிறு ஒண்ணுதான் வாங்க சாப்பிடலாம் ராஜா இந்த பிளேட் யாருக்கு யாராவது விருந்தாளி வராங்களா இந்த பிளேட் எங்க அம்மாவுக்கு ஆனா நீ உட்கார்ல ஆண்டி உங்க அப்பா என்ன சொல்லுவாரோ
இந்த வீட்ல எல்லாமே என் மகனுடைய இஷ்டம் தான். தாராளமா உட்காரு. தேங்க்ஸ். வெல்கம். ராதா என்ன வரல? இன்னும் வரல சார். ஆண்டி, நீ இங்க இரு, நான் பீடா வாங்கிட்டு வரேன். குடுங்க, நான் கழுவுறேன். வேண்டாம். வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்க கிட்ட வேலை வாங்குறது அவ்வளவு மரியாதை இல்லை. அவ்வளவு மரியாதை தெரிஞ்சா நான் உன்னை கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லுவீங்களா? பதில் சொல்ல முடியாதது எதையும் கேட்காத. கோபி, ராஜாவோட அம்மா யாரு? அவ ஒரு தேவத்தை. அந்த தேவதையை நீங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இல்ல, அவதான் என்ன காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா. அப்புறம் ஏன் உங்களை விட்டுட்டு போயிட்டா? நான் ஏழேன்னு அவ தெரிஞ்சுக்கிட்டா? இல்ல, நீங்க ரொம்ப நல்லவரே உத்தமர்னு தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டாளோ என்னமோ. நீ பெரிய புத்திசாலி, என்ன பத்தி ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கேன். உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடியே உங்களை பத்தி தெரிஞ்சிருந்தா நான் எவ்வளவோ நிம்மதியா இருந்திருப்பேன். என்ன செய்யறது ராதா, சுட்டதுக்கு அப்புறம் தான் நெருப்புன்னு தெரியுது. இந்த கல்யாணத்துல உங்களுக்கு என்ன கிடைச்சது? ரோஜா மாதிரி ராஜா கிடைச்சா மறக்க முடியாத பல அனுபவங்கள் கிடைச்சது. நான் அதை கேட்கல, எவ்வளவு பணம் கிடைச்சது? பணமா? ஆமா, என்ன கல்யாணம் பண்றதுக்காக 3 லட்சம் வேணும்னு எங்க அப்பாவை நீங்க கேட்கல? என் ஞாபகம் இல்லையா? என் தலையெழுத்து இப்படி மாறினதுக்கு காரணமான உங்க கையெழுத்த நீங்களே பாருங்க. அன்புள்ள ராதாவுக்கு எனக்கு ஏற்கனவே திருமணமாகிவிட்டது. அந்த திருமணத்திலிருந்து நான் விடுபட வேண்டும் என்றால் என் மூத்த மனைவிக்கு 3 லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டும். நான் உன் தந்தையிடம் கேட்டேன், அவர் மறுத்து விட்டார். நான் உனக்கு தேவை என்றால் பணம் எனக்கு தேவை. உன் பதிலை விரைவாக எழுதி ராமுவிடம் கொடுத்து அனுப்பவும். அன்புள்ள கோபி. ராஜா, இந்த லெட்டர் ராஜாவோட கால குணப்படுத்துற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன். சொல்லுங்க கோபி, இந்த லெட்டர் நீங்க எழுதுனீங்க. குழந்தைய பத்தி தாய்க்கோ தாயை பத்தி குழந்தைக்கோ எப்பவுமே தெரியக்கூடாது. ஏன் கோபி பேச மாட்டேங்கிறீங்க? இந்த லெட்டரை நீங்க எழுதுனே சொல்லுங்க கோபி, பிளீஸ் கோபி. இன்னைக்கு தான் என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா உண்மையை பேசக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிருக்கு. தாயா போய் பேசணும். இந்த லெட்டரை நான் தான் எழுதுறேன். நீங்க இவ்வளவு பெரிய மோசக்காரன்னு தெரிஞ்சு கூட உங்களை என்னால மறக்க முடியாம துடிக்கிறேன். நீ இப்பவாது உண்மையை தெரிஞ்சுக்கிட்டியே, அது என்னுடைய அதிர்ஷ்டம். கோபி, மனசாட்சிக்கு விரோதம் என்ன சொல்லுங்க? நீங்க என்ன காதலிக்கிறீங்க, மனப்பூர்வமா விரும்புறீங்க, உண்மைதானே? கோபி பிளீஸ் உண்மையை சொல்லுங்க. உண்மையை தான் சொல்றேன். நீங்க என்ன விரும்பலன்னு ராஜா மேல சத்தியமா சொல்லுங்க. என் மகன் ராஜா மேல சத்தியமா சொல்றேன். என் வாழ்க்கையில் அவனை பெத்த தாயத்தை வர வேற யாரையுமே நான் விரும்புறேன். அவங்க நினைச்சா போவாங்க, நினைச்சா வருவாங்க. கமான் என்ன மாசு பண்றீங்க? என்ன சார் உருட்டி விட்டுட்டீங்க? ஏன் தப்பா நினைக்கிறேன்? இது வந்து உருட்டு ஸ்கேட், உடம்பு வளைக்கிறதுக்கு. அப்புறம் அப்புறம் வெயிட்ட குறைக்கிறதுக்கு இழுப்பு ஸ்கேட்டிங். அதுக்கு என்ன பண்ணணும்? நான் சொல்றபடி நீ பண்ணணும். சத்தா, என்ன நீ நண்டு புடி போடுற? புடி விட்டாது, புடி விட்டாது. சத்தா சத்தா, என்ன இதுவரைக்கும் யாருமே இப்படி பிடிச்சதில்லை. நானும் தான் நம்புறேன், நம்புறேன். ஆமா, உங்க அப்பா இந்த புடிய கழட்டி விட்டுற மாட்டாரு. எங்க அப்பா நான் சொல்றபடிதான் கேப்பேன். நமக்கு எந்த ஊரு? நான் பிறந்தது கள்ளக்குடி. கள்ளக்குடி, கள்ளக்குடி. பிறக்க வேண்டிய இடத்துல தான் பிறந்திருக்கிற. இப்ப இருக்கிறது பீரிமேடு. பீரிமேடு, அதான் இப்ப இருக்கிற உன்னா இறக்க வச்சிருக்க.
நீ இப்படி என்னங்க ஆண்டி எங்க அம்மா இருந்தா எனக்கு இப்படிதான் ஓட்டி விடுவாங்க என்ன ஆண்டி ஒண்ணு ராஜா உனக்கு அம்மா இல்லை இப்படி ஊட்டி விட்டு சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு மக இல்லை வருத்தப்படாதே ஆண்டி என்ன உன் மகனாவே நினைச்சுக்கோ ராஜா ராஜா டாக்டர் ரமேஷ் இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான் அதுக்காகத்தான் அவன் காலை குணப்படுத்துற வரைக்கும் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்னு சேலஞ்ச் பண்றேன் அதுக்கும் உங்க கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் டாக்டர் அங்கிள் எனக்கு கால் சீக்கிரமா குணமாயிடும் உங்க கல்யாணமும் சீக்கிரமா நடக்கும் அப்படின்னா டாக்டர் ரமேஷ் நீங்க கல்யாணத்துக்கு பொண்ணு கூட செலக்ட் பண்ணிட்டீங்களா எஸ் டாக்டர் ரமேஷ் ராஜாவோட லேட்டஸ்ட் எக்ஸ்ரே ரிப்போர்ட் வந்திருக்கு ஜாயிண்ட்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் என்ன ஞாபகம் இருக்குறமா எஸ் டாக்டர் அப்ப பார்த்த மாதிரி தான் இப்போ இருக்கறேன் டாக்டர் ராதா உங்களுக்கு தெரியுமா ஓ எஸ் நல்லா தெரியும் ராதா என்னுடைய ஸ்டூடெண்ட் வெரி இன்டெலிஜென்ட் கேர்ள் ஏமா நீ அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா ஏமா பெரியவங்க ஒத்துக்கலையா இல்ல உங்களுக்குள்ள ஏதாவது எங்களுக்குள்ளதான் கொஞ்சம் மன வருத்தம் எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் வாவ் ரொம்ப நல்ல பொண்ணு பேட் லக் என்ன பேட் லக் அவ யாரையாவது காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தாலும் டாக்டர் காலையில ஆபரேஷன் பண்ண பேஷண்ட்டுக்கு இப்பதான் சுய உணர்வு வந்திருக்கு எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் டூ டேப்லெட் ட்வைஸ் அ டே எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர் ராஜாவுக்காக நீங்க எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நீங்க ரூம்ல போய் உட்காருங்க
நீயா? நீ இங்கதான் இருக்கியா? ஆமா டாக்டர், என் பையனுக்கு போலியோ, ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்கதான் அட்மிட் பண்ணிருக்கேன். அப்படின்னா அந்த ராஜா? எஸ் டாக்டர். ஏமா ஐ சி. அப்போ நீ வேற பண்ண கல்யாணம் செஞ்சிட்டியா? ஆமா, நீயும் ராதாவும் கல்யாணம் செய்துக்கிறதா முடிவு பண்ணிருந்தீங்கல்ல? அப்புறையே கல்யாணம் செய்துக்கல டாக்டர். நினைக்கிறதுக்கு தான் மனுஷனுக்கு உரிமை இருக்கு, ஆனா அதை முடிச்சு வைக்க வேண்டியது ஆண்டவன் கையில இருக்கு. காதலிக்கிறதே பாவம் நான் நினைக்கிறேன். பாவம் இல்ல டாக்டர், ஏழைகளுக்கு அது ஒரு சாபம். ராஜாவுடைய அம்மா இப்ப எங்க இருக்காங்க? பிறந்தோண்டி அவன் அனாதையாவுக்கு அவ போயிட்டா டாக்டர். ஐ சாரி. ஏ மிஸ்டர் கோபி, ராஜாவை ஆதரிக்கிறதுக்கு எப்படி ஒரு தாய் வேணும்? இப்போ நீ ஏன் ராதாவை கல்யாணம் செய்து கூடாது? சாரி டாக்டர், மரத்து போன உடம்பா இருந்தா வெப்பத்தை ஏற்படுத்தி மறுபடியும் இந்த உடம்புக்கு உயிர் கொடுக்கலாம். ஆனா உடஞ்சு போன இந்த இதயத்திலே இனிமே வேற எதுக்குமே இடம் கிடையாது. அப்படின்னா ராதாவே தயவு செய்து அந்த பேச்சை விட்டுருங்க. கோபி, நீங்க எனக்கு ஒரு உதவி செய்யணும். கோபிக்கு ராதாவுக்கு என்ன சொல்றது அதை எனக்கு விளக்கமா சொல்லணும். கோபி, டாக்டர் ஆனந்த் நீங்க தான் இருக்காரு தெரியுமா? நான் கூட சந்திச்சேன். அவர் உங்ககிட்ட ஏதாவது கேட்டாரா? ஆமா, ரமேஷ்க்கு முன்னாலே நம்ம தொடர்பை பத்தி கேட்டார். இப்ப என்ன நடக்க போகுதோ தெரியல. ஜெர்மன்ல ஒரு தடவை இப்படித்தான் நடந்துச்சு. தாய் பக்கத்துல இருக்கும் போதே குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போட்டேன். பையன் வீல் கட்டித்தான், தாய் பதவி துடிச்சு போயிட்டான். சொன்ன மாதிரி அப்படின்னா ராஜாவுக்கு நான் தான் தாய் சொல்றீங்களா? அப்படின்னு நான் சொல்லல. வேண்டாம் அங்கிள், இன்னொரு இன்ஜெக்ஷன் வேண்டாம் அங்கிள். ரமேஷ், இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப ஸ்ட்ராங், ஒரு இன்ஜெக்ஷன் அவனால தாங்க முடியல. மறுபடியும் எதுக்காக? டாக்டர் ராதா, இவன் என்னுடைய பேஷண்ட், இது நான் ட்ரீட் பண்ற கேஸ். நோயாளி தாங்குவானா தாங்க மாட்டானுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இதை பார்த்து உன்னால பொறுக்க முடியலன்னா வெளியே போடு. மிஸ்டர் கோபி, நீங்கள் வெளியே பண்ணலுங்க. இங்க என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் யாரும் உள்ள வரக்கூடாது. And close the doors behind you. அங்கிள், எங்க அப்பா இங்கே இருக்கட்டும். அப்பா, அப்பா, இங்க வாங்க அப்பா. இது உன் வீடு இல்ல, ஹாஸ்பிட்டல். அப்பா வா, அப்பா வாய முடிட்டு பேசாம படு. அங்கிள், இன்ஜெக்ஷன் வேண்டாம் அங்கிள், வலிக்குது. இன்ஜெக்ஷன் வேண்டாம் சொல்றதுக்கு நீ யாரு? கிப் பாய் நர்ஸ், இவரை எடுத்து பிடிக்க. அங்கிள் வேண்டாம். என்ன காரியம் செய்துட்டேன்? ரமேஷ், அடிக்காதே. அடிக்காதே. ரமேஷ், அடிக்காதீங்க அங்கிள், அடிக்காதே. வாய மூடு. அடிக்காதே, நான் இங்க இருக்க மாட்டேன். இங்க தான் இருக்கணும். நான் அப்பா கிட்ட போறேன். அப்பா, அடிக்காதே. அப்பா, ரமேஷ், அப்பா கிட்ட போறியா? எப்படி போறேன்? அப்பா கிட்ட போறேன். நடக்க முடியாத கழுதை, போறேன்னு சொன்னியே. ராஜா அங்கிள் என்ன அடிச்சுட்டாருப்பா? பரவாயில்லப்பா, பரவாயில்லப்பா. ரமேஷ், நீ என்ன காரியம் செஞ்ச? ட்ரீட்மெண்ட் இல்ல, எங்க மேல இருக்கிற வஞ்சத்தை நீ தீர்த்துட்ட. எனக்கு தெரியும் ரமேஷ், எனக்கும் கோபிக்கு இருந்த உறவை பத்தி டாக்டர் ஆனந்த் கிட்ட சொல்லிட்டார். உன் மனசுக்குள்ள எரியற பொறாமத்தையே அடக்க முடியாம
அந்த சின்ன பையனை சித்திரவதை பண்ணிட்டு அப்படின்னு நீ நினைக்கிற? உங்க ரெண்டு பேருடைய உறவுக்கும் அந்த பையனுடைய ட்ரீட்மெண்ட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அதத்தான் நானும் கேட்கிறேன். காரணமே இல்லாம எதுக்காக ராஜாவை மிருகத்தனம் அடிச்சு? ராஜா அவனை அடிச்சிருத்தான் நீ பார்த்த, ஆனா அவன் நடந்தது நீ பாக்கல, நீ மனுஷத்தன்மையோட என்ன பாக்கல, ராஜா மேல இருந்த பாசத்துல கோபத்தோட என்ன பார்த்த? இன்னைக்கு அவன் நாலடி நடந்தான், நாளைக்கு 40 அடி நடப்பான், ஓடுவான், விளையாடுவான், அவங்க அப்பா போல ஸ்கேட்டிங் கூட ஆடுவான். ராஜா எனக்கு பேஷண்ட், ஆனா உனக்கு ஒரு தடவை உயிரை காப்பாத்தானே அவனுடைய மகன் எனக்கு மோர். நீங்களும் ஏன் அடிச்சேன்னு கேட்க வந்தீங்களா? இல்ல உங்க பையனை அடிச்சதுக்காக என்ன அடிக்க வந்தீங்களா? என்ன இதெல்லாம்? டாக்டர், டாக்டர, கடவுளுக்கு அப்புறம் கையெடுத்து கும்பிட வேண்டியது டாக்டர் தாங்கிறத நான் இப்பதான் தெரிஞ்சு விட்டேன். What do you mean? உங்க கருணையினால இன்னைக்கு என் மகன் நடக்கிறான், நாளைக்கு ஓடுவான், எங்க கூட ஸ்கேட்டிங் கூட விளையாடுவான். டாக்டர், நீங்க செய்த உதவிக்கு இந்த பிறவியில எப்படி நான் நன்றி கடனை செலுத்த போறேன்? இது கடன் இல்ல மிஸ்டர் கோபி, என் கடமை. ராஜாவை நீங்க கூட்டிட்டு போ, அவனுக்கு கால் குணமாயிடுச்சுங்கிற நம்பிக்கை ஊட்டியே அவனை வளர்க்கும். அப்படி சரி டாக்டர். டாக்டர், எஸ், உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். ரொம்ப முக்கியமானதா? ஆமா டாக்டர். யாருக்கு? ராதாவுக்கும் எனக்கும் உள்ள. மிஸ்டர் கோபி, நான் ஒரு டாக்டர், ராஜா என்னுடைய பேஷண்ட், அவனை பத்தி ஏதாவது சொல்லுங்க கேட்கிறேன், வேற எந்த விஷயத்தை எங்கிட்ட சொல்லாதீங்க. You can go. அப்படியும் இல்ல இப்படியும் இல்ல, அப்படித்தான நீங்க எனக்கு சொந்தம் இல்லன்னு என் வாயாலேயே சொல்ல வைக்கணும்னு பாக்குறீங்களா? இல்ல, உண்மையை நீயே சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கறேன். உங்க கேள்விக்கு பதில் சொல்ல நான் தயாரா இல்ல. உண்மையை தெரிஞ்சுக்காம நான் விட மாட்டேன். சொல்லலன்னா என்ன கொன்னிடுவீங்களா? அப்படிதான் உன் உயிரே போனாலும் அதை நீ சொல்ல மாட்டியா? அது எப்பவோ போயிடுச்சு, அது எனக்கு தேவையில்லை. நீங்க கேட்டாலும் அது கிடைக்க. எல்லா விஷயத்தையும் அவர் சொல்லிட்டார். யாரு? கோபி. என்ன சொன்ன? அவர் சொன்னதை சொல்றதுக்காக நான் வரல, நீ என்ன சொல்றேன்னு தெரிஞ்சுக்கத்தான் வந்த. சொல்றதுக்கோ கொடுக்கறதுக்கோ என்கிட்ட எதுவுமே இல்ல. அப்ப நான் சொல்றதுக்கு இந்த கல்யாணம் நடக்கும். நடக்காது. நடக்கும். நடக்கவே கூடாது. நிச்சயமா நடக்கும், இந்த கல்யாணம் நடந்தே தீரும். ராஜா, ஒப்பா ஓல்ட் ஏர்போர்ட்ல காத்துக்கிட்டு இருக்காரு. ஆண்டி வந்தா அங்க சீக்கிரமா வர சொன்னார். சரி மாமா. ராஜா, உங்க அப்பா எங்க? ஆண்டி, அப்பா உன்ன ஓல்ட் ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னாரு. ஓல்ட் ஏர்போர்ட்டுக்கா? ஆமா. ராஜா, அப்பா நீ இங்க இருக்க? ஏப்பா, ஆண்டி உன்ன பாக்க ஓல்ட் ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓல்ட் ஏர்போர்ட்டுக்கு தங்கி இருக்கா போறாங்க? நீதான் வர சொன்னியாமே. நானா? யார் சொன்ன? அந்த மீசக்கார் மாமா. மீசக்கார்? ஏன் இப்படி சொன்னா? மை கார், இந்த நேரத்துல ஓல்ட் ஏர்போர்ட்டுக்கு டாக்ஸி கூட வர மாட்டாங்களே, நான் எப்படி? அப்பா,
இங்கிருந்து போய் உங்களை இந்த நிலைமையில விட்டு நான் போக மாட்டேன் தயவு செய்து போயிடு கோபி Thank you.
வருங்கால வாழ்க்கையில நான் அடையக்கூடிய நிம்மதி கோபி உயிர் பிழைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. நர்ஸ், பிரிங் தி பேஷண்ட். ராஜாவை ஜாக்கிரதையா பாத்துக்க, நான் மறுபடி திரும்பி வருவேனோ இல்லையோ. இதுல உங்க அம்மாவும் நான் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு. ஒருவேளை கடவுள் என்ன கொண்டு போயிட்டா, நீ உங்க அம்மா கிட்ட போயிடு. வேண்டாப்பா வேண்டாம். உனக்கு அம்மா வேணாம் அப்பா? எனக்கு அம்மா வேணும், நீயும் வேணும். இல்லப்பா, உனக்கு அந்த பாக்கியம் இல்லை. யாராவது ஒருத்தர் இழந்தாத்தா இன்னொருத்தர் அடைய முடியும். அப்படின்னு எனக்கு அம்மாவே வேணும். அப்பா எனக்கு நீதான் வேணும். அப்பா எனக்கு நீதான் வேணும். ராஜா, அப்பா எனக்கு அம்மா வேணும். கேளாய் மகனே, கேளொரு வார்த்தை, கேளொரு வார்த்தை. நாளைய உலகின் நாயகன் நீ, கண்டால் விலகிவிடு, பாதையை பார்த்து நடந்துவிடு, ஆபத்தை சந்திக்க துணிந்துவிடு, அழுவதை மட்டும் மறந்துவிடு, ஆரத்தி விளக்கும் நாதத்தின் ஒலியும், நாதத்தின் ஒலியும் ஆலயமணியும், ஆலயமணியும் நீயே நீயே நீ. ஒருவேளை கடவுள் என்ன கொண்டு போயிட்டா, நீ உங்க அம்மா கிட்ட போயிடு. உங்க அம்மா கிட்ட போயிடு. உங்க அம்மா கிட்ட போயிடு. நான்தான்ப்பா உங்க அம்மா, நீ என் மகத்தாப்பா. அம்மா ராஜா, அம்மா ராஜா, கூப்பிடுப்பா கூப்பிடு, அம்மானு கூப்பிடு. இத்தனை நாளும் நான் கேட்காத அந்த இனிமையான வார்த்தையை இப்பவாது கேட்கிறேன்.
கூப்பிடுப்பா. அம்மா ராஜா, அம்மா அம்மா ராஜா. ரமேஷ், நீ வேணும்னே என் கோபிய கொண்டுட்ட. இந்த ஜென்மத்துல நாங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேரக்கூடாதுன்னு நீ அவரோட உயிரை குடிச்சிட்ட. உடைஞ்சு போன என் வளையல உன் நெஞ்ச குத்தி கீறட்டும், அழிஞ்சு போன என் குங்குமம் உன் வாழ்க்கைய நாசமாக்கட்டும். கோபி என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டாள். அவரோட உருவம் தான் என் கண்ணுக்கு விளக்கு. ராஜா என் கூட தான் இருப்பான். இந்த ஜென்மத்துல நான் உனக்கு கிடைக்க மாட்டேன். பாவி, நீ நல்லா இருப்பியா? ஆபரேஷன் சக்சஸ் ஆனா அந்த டாக்டருக்கு மாலை போடுவாங்க, பணம் கொடுப்பாங்க, பாராட்டுவாங்க, பட்டமும் கொடுப்பாங்க. ஆனா உலகத்துல சக்சஸ்ஃபுல் ஆபரேஷன் செய்த டாக்டர் கன்னத்துல அடிச்ச முதல் நபர் நீயா தான் இருக்கணும், அடி வாங்கின கடைசி டாக்டர் நானா தான் இருக்கணும். எஸ் என் சக்சஸ் உன் கோபி. கோபி, கோபி, என்ன பாக்குறீங்க? மலை மாத்திக்கங்க. நேத்துக்க சாதாரணமா உலகத்துல அப்பா அம்மா தான் பிள்ளை கல்யாணம் செய்து வைப்பாங்க. ஆனா இங்க பிள்ளை அப்பாவுக்கு அம்மாவுக்கு கல்யாணம் செய்து வைக்கிறான். உண்மையிலேயே இது ஒரு ஆச்சரியமான விஷயம் தான். இட்ஸ் எ மெமோரபிள் இன்சிடென்ட். உண்மைதான், காலம் மாறிக்கிட்டே போகுது. அதுக்கு தகுந்தபடி நம்ம கருத்துக்களையும் மாத்திக்கிறோம். அப்பத்தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியும். மாப்பிள்ள, நாளை நாளையின் நல்ல நேரம் பார்த்து வந்தேன். தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து முன்னணி கேடே அதை இங்கே கண்டே. நாளை நாளையின் நல்ல நேரம் பார்த்து வந்தேன். தத்தி தத்தி ஓடி வந்து முத்து முத்து முன்னணி கேடே அதை இங்கே கண்டே. நாளை நாளையின் தெரிந்தே நல்ல நேரம் For more updates, like, comment, subscribe to our channel.